அந்த குழந்தைக்கு அனஸ்தீசியா கொடுக்காம பண்ணும்போது அந்த குழந்தை வழியில் அழுகும் போது அது எப்படி போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அது யூரின் வழியாக ஒரு பிளாஸ்டிக் டியூபை உள்ளே அனுப்புவாங்க, அது பிளாடர் வரைக்கும் உள்ளே போகும். அது எக்ஸ்ரே வெளியே இருக்கிற எலும்புகள் மட்டும்தான் தெரியும். ஸோ உள்ளே இருக்க கிட்னி யூரினரி பிளாடர்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எம்சியூ பண்ணுவாங்க சொன்னாங்க. அது குழந்தை இந்த வழியை அனுபவிக்கணும்னு தாங்க முடியல. அந்த நேரத்தில் இவர் அது சொன்னார், இங்கே சொன்னாங்க, இல்லை எம்சியூ அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்திட்டார், சிலுவையில் எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார், அதனால் எம்சியூ நம்ம செய்யக்கூடாது. இவனுக்கு எம்சியூ செய்யணும்னா, குழந்தைக்கு அதை செய்யணும்னா, அப்போ இயேசு கிறிஸ்து செலுத்தின கிரயம் பொய், அதனால் இயேசு கிறிஸ்து செலுத்திட்டான்னா இவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். இது வந்து 5 mm வயிற்றில் இருக்கும் போது டாக்டர் சர்ஜன் வந்துட்டு வரைஞ்சி காமிச்சார். இப்படி இருக்க நார்மலாக இருக்க வேண்டிய கிட்னி வந்துட்டு எப்படி இவ்வளோ வீங்கியிருக்கு அப்படின்றத காமிச்சார், வரைஞ்சி காமிச்சார் இந்த இடத்துல. அடுத்தது 10 mm, 5 mm 10 mm, 10 அடுத்த மாதம் 11, திரும்ப ஒரு 20 பார்த்தபோது அடுத்தது 1.4, 14, 1 cm 4 mm, 14, கடைசியாக எடுத்தபோது 22 என்ன 17 வசனம் வாசிப்போம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். நான் சொல்றேன், தீர்க்கதரிசி பார்த்து, ஐயா உம்மை மிகவும் நான் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதை எல்லாம் செய். நீர் சொல்வதை எல்லாம் கையே தட்டு. எப்படி கணம் பண்றாரு பாருங்க. தம்பி நீ நல்ல பைய, தம்பி பாருங்க அவரு நமக்கு அப்பெல்லாம் கதெல்லாம் பேசலையாம். அவர் ஒரு ஸ்டைல்ல கணம் பண்றாரு, முத கையை தட்டிங்க அப்புறம் வாசிப்போம். அப்பொழுது நான் கணம் பண்றேன். அப்பொழுது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இத காட் ஆனர் பண்றது. ஒரு மனிதனுக்கு செல்வத்தை தேவன் பெருக்கிறார், என்ன அர்த்தம், அவனை தேவன் கணம் பண்ணுகிறார். திரும்ப போட்டுவிட்டோம்னா சிரிப்பான். நான் ஃபேனை சுற்றி விட்டு அவனை சந்தோஷப்படுத்துறேன். இவர் சூரியனே சுத்த விட்டாரு. என்ன யேசுவா, ஒன்றும் பயப்படாரு, அப்பா இருக்கண்டா, டேய் அப்பா இருக்கண்டா, அப்பா ஐயா தட்டி அப்பா இருக்கண்டா. ஸோ இன்றைக்கு தேவனால் கனம் பண்ணப்படுகிற ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழ்வது எப்படி என்ற தலைப்பிலே உங்கள் இடத்தில் நான் பேச விரும்புகிறேன். ஜிங்கிடு ஜிக்கா 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 ஜிங்கிடு ஜிக்கா
நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த மே மாதம் முதல் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தபடிக்கு செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முழு ஆராதனையுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிலுவையில் எங்களுக்காய் சிந்தப்பட்டபடியினாலே நாங்கள் எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தினந்தோறும் புது கிருபையினாலே நாங்கள் நிரப்பப்படுகிறோம். ரத்தம் இந்த ஆலயத்திற்குள் ஒவ்வொரு பகுதியிலும் ஜனங்கள் மீதும் கேட்கிற ஒவ்வொருவரும் தெளிக்கப்படுவதாக. வேதவசனம் சொல்கிறபடி ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிசயமான புதிய கிருபையினால் நாங்கள் நிரப்பப்படுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் அவனுக்கு எதிராக ஆவியானவர் கொடி பிடிக்கிறவராய் கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தடைகளை நிர்மூலமாக்கி கதவுகளை திறந்து செங்கடலை இரண்டாய் பிளந்து யோர்தானை பிரித்து எங்களை அதன் வழியாய் கொண்டு சென்று உலர்ந்த தரையில் நடக்கிறது போல நடக்க வைத்து கானானுக்குள் பிரவேசிக்க கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் கரங்களை தட்டி கத்தலுக்கு நன்றி சொல்கிறோம். நெறிந்து போன இந்த நானலை என்றும் முறியாதவர் மங்கி எரியும் எந்த திரியையும் என்றும் அணையாதவர். ஒருவேளை உடைந்து போன மனநிலையோடு நீங்கள் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கலாம். நெறிந்து போன நானலை போல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. மறுபடி உங்களை எடுத்து கட்டுகிற தேவன் உங்கள் அருகில் நிற்கிறார். நீங்கள் குறுகி போவது இல்லை, நீங்கள் குன்றி போவது இல்லை. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற பெருக பண்ண வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நெறிந்து போன இந்த நானலை என்றும் முறியாதவர் மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர். சொல்லுவோம். எரிந்து போன இந்த நானலை என்றும் முறியாதவர் மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர். தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ
எல்லார் சொல்லும் நெருக்கப்பட்டு போனாலும் நீ ஒடுக்கப்பட்டு போனாலும் நீ மனம் முறிவடைவதில்லை. ஆமே. நீ துன்பப்பட்டு போனாலும் நீ தள்ளப்பட்டு போனாலும் மனம் அடிவடைந்து போவதில்லை. எல்லாரும் சொன்ன நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுக்கப்பட்டாலும் நான் மனம் முறிவடைவது இல்லை. கரங்களை தட்டி கத்திருக்கிறேன் சொல்லுவோம். உங்களை மறுபடியும் எழுந்து நிற்க பண்ணுகிற தேவனாய கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் குறைந்து போவதில்லை, நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் பெருகுவீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. நெருக்கப்பட்டும் நான் ஒடுக்கப்பட்டும் மனம் முறிவடைவதில்லை. தள்ளப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. நெருக்கப்பட்டும் நான் ஒடுக்கப்பட்டும் மனமுறிவடைவரில்லை. துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை எல்லாரும் வாய திறந்து எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அவரோடு இணைக்கப்பட்டு உங்கள் இருதயம் மறு பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்டு கட்டும் இது ஒரு விசை. Come on everybody, I want every one of you to worship the Lord. மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் என்னை மறுரூபமாக்குகிற அந்த மகிமைக்கு நன்றி அப்பா.
சொல்லுங்க நன்றி அப்பா. மாம்ச சிந்தையோடு அமர்ந்திராதீர்கள் பிரதர், மாம்சத்தை எதையாவது சிந்தித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திராதீர்கள். தேவனுடைய மகிமை இழந்து போக வேண்டாம், தேவனுடைய மகிமை மிஸ் பண்ண வேண்டாம். உங்கள் இருதயம் தேவனுடைய மகிமையோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும். இங்கே அமர்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சிந்தனைகளை தெய்வீக சிந்தனைகளாய் மாற்றுவாராக. மாம்ச சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டு எரிக்கப்படட்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை கணங்கள் மீது இறங்குவதாக. ஓ ரபாலா சந்துனே மேலே ஹாந்துனே மேலே தியாந்தோ. கர்த்தருடைய வல்லமைக்காய் நன்றி 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 நன்றி. ஓ பின்னாடி இருக்க எல்லார் எல்லார் கரங்களை தட்டி ஆமே. Come on, come on, come on, receive the anointing. Yes, 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 yes. Oh, Rabala Shantra Balaba, Shebe Rabala Dirimene Shantra Manadya. Yes, over Burgundu, over Burgundu. Kattur Abhishek Marendra Kai Nandri Shalagri. Yes, Bayangar Kattigal Elna Arika Padigar Kai Shodra. Oh, Rabala Shantra Manadya Karabala Badiyampu. Yes, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, Lord. Over the world, Kattura Vallam Erangat. Simpson Meenu Kattapattta Kairugal. Kattura Abhishekam Erangiya Pohdu. Oru Nirukkupattta Sanan Pohdu Arukkapattudu Pohdu. Inthe Nimishatthil Ennayum, Engal Meenu Mirikkara Yella Kairugal Arukkapattudu Pohdu. Kai, Nandri, Nandri. Nangal Viduvikkapattta. Amen. Viduvikkapattta Pethaan. தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. சொல்லுங்க தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் ஆமே நீர் என்னை மறக்கவில்லை. என்னை தப்புவித்து என்னை தாங்கி என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்புரி என்னில் வைத்து பாராட்டும் தெய்வம். வலது கரத்தில் ஏற்றி என்னை தப்புவித்து என்னை தாங்கி என்னை எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற தேவன், எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களாக இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. தம்மை குறித்து சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் அவர் விளங்கப்படாமல் இருந்தது இல்லை. அவர் உண்மையுள்ளவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, எழுதப்பட்ட உரைக்கப்பட்ட அந்த மாறாத வார்த்தையின் மீது நாங்கள் நிற்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிரூபிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறோம். வெறும் கட்டு கதைகளை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று பரத்திலிருந்து உண்டான சத்தத்தை தேவனுடைய பர்வத்திலிருந்து நாங்கள் கேட்டோம் என்று பேதுரு சொன்னான். நாங்கள் வெறும் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறோம் அல்ல. கர்த்தருடைய சத்தத்தை காதாறு கேட்டவர்கள், கர்த்தருடைய மகிமையை கண்ணார கண்டவர்கள் என்று இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கராய் கர்த்தருடைய கிருபை அவர்கள் மீது எங்கள் மீது இறங்குவதாக. இந்த வார்த்தை உலகமையிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இறங்குவதாக. தம்மை குறித்த சாட்சியை தேவன் அவர்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கரங்களை தட்டி கர்த்தர்களே நீர் சொல்லி ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிறிய சாட்சியை நாம் கேட்டுவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் தாமே இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, பேதுரு சொல்லுகிறான், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. எத்தனை பேர் நீங்க கதையை பின்பற்றுகிறீங்க? ஆமா, இங்கிட்ட வந்து ஒரு வில்ல விட்டாரு, அங்கிட்ட வந்து ஒரு வில்ல விட்டாரு. இப்படியே வந்து ஒரு 3.5 வருஷம் தூர்தர்ஷன்ல ஓட்டிட்டாங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன், இங்கிட்ட ஒரு வில்லு வருது, அங்கிட்ட ஒரு வில்லு வருது. இதுக்கு ஸ்பான்சர்ஸ் வேற, அட்வர்டைஸ்மெண்ட் வேற. நாங்கள் உட்காந்து வில்லையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறோம் அல்ல, அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். நான் என்ன சொல்லலை, நம்மளை சொல்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர், எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அவர் தன்னை குறித்த சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கப்போ நாமல் இருந்ததில்லை. ஒருவேளை மிகவும் உடைந்த மனநிலையோடு இங்கே அமர்ந்திருக்கலாம், மருத்துவ அறிக்கையினால் மனம் உடைந்து கேள்விக்குறியோடு இங்கே அமர்ந்திருக்கலாம். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்புக்குரியவர்களே, காட்சி இன்னும் முடிவடைந்து விடவில்லை. நீங்கள் தோல்வியோடு கதை முடிவடைவதில்லை. உங்கள் தலையை உயர்த்துகிற கர்த்தர் உங்களோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்களை இப்பொழுது இருக்கிற ஆபத்திலிருந்து உங்களை தப்புவிப்பார், உங்களை கனவீனப்படுத்த விடமாட்டார், உங்களை கனம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சாட்சியை கூட நான் யோவானை குறித்து ஒரு சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் மை வைஃப் டு ஷேர் திஸ் டெஸ்டிமனி. மையாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கிருபையாய் அற்புதங்களை செய்தார். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. சர்ப்ரைஸ் காட். Thank you Father. இந்த சாட்சியின் மூலமாக தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சியை கேட்கிற அநேகருக்கு இந்த சாட்சி ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். என்ன தான் பிசாசு எப்படிப்பட்ட பொய்யான ஒரு காட்சியை நமக்கு முன்பாக கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வந்தாலும், ருசித்து பார்த்தவங்க பின்மாறி பின்வாங்கி போகவே மாட்டாங்க. அப்படியாக யோவானை குறித்து தேவன் இவன் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே இவங்கக்கிட்ட சொன்னாங்க, மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஸோ அதனால் யோவான் அப்படின்ட்டுன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பேர் வச்சு அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகாக நன்மையான இவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாமத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தையும் தேவன் இவங்களுக்கு கொடுத்ததாக சொன்னதுனால நான் வந்து ஒரு 4 பக்கத்தில் இவனுக்கு தேவன் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எழுதி வச்சு தினமும் அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். ஸோ எப்படி சொல்லுவோம்னா, நன்மையான இந்த ஈவும் நன்மையான ஈவாய் பூர்ணமான வரமாய் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகள் பிதாமிடத்திலிருந்து எங்கள் மகன் யோவான் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் வந்துட்டு அது நன்மையான ஈவுன்றது ஒரு பொய்யின்ற மாதிரி பிசாசு ஒரு படத்தை காட்டினான். ஆனால் என்ன ரிப்போர்ட்டு எப்படி இருந்தாலும் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு, ஹூஸ் ரிப்போர்ட் டு யூ பிலீவ். முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாரோட ரிப்போர்ட்டை நீ நம்ப போகிற. அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம நம்ப போகிறோம். ஸோ அதனால் என்ன ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக் ரிப்போர்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, என்ன ரிப்போர்ட் எங்கே வந்தாலும், நியூஸில் நம்ம பார்க்குற ரிப்போர்ட் எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறார். அந்த ரிப்போர்ட் எப்போவுமே நமக்கு சாதகமாக, நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஸோ அப்படியாக இந்த ஸ்கேனில் வந்துட்டு நான் 7th month இருக்கும்போது அவனுடைய கிட்னியில், லெஃப்ட் கிட்னியில் வந்துட்டு நீர் தேக்கம் இருக்கிறது, அது 5 mm ஆக இருக்கிறது. அந்த டைமில் அது கொஞ்சம் பெருசு தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவன் பிறந்த பிறகு பார்க்கலாம். அப்புறம் பிறந்த உடனே வந்துட்டு வேறு சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் வந்துட்டு இல்லை, பர்ஃபெக்ட், பூரணமான அவன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை குழந்தைய கொண்டு வந்து காட்டி சொன்னாங்க.
ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னு நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் மூணாவது நாளே திடீர்னு ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு, எதுக்குன்னு எங்களுக்கு புரியல. பார்த்தா இந்த கிட்னிக்கு, அந்த கிட்னியை செக் பண்ணுமா, அப்போ பர்ஃபெக்ட், அது இன்னும் ஸ்கேன் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அந்த 5 mm-ன்றது 10 mm ஆகிடுச்சு. மூணாவது நாளே அவனை ஸ்கேன் எடுக்கும்போது அவன் ரொம்ப அழுதுட்டான். எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சொன்னபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திரும்ப வந்துட்டு கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு டாக்டர் சொன்னாங்க, இன்னும் திரும்ப இதை ஃபாலோ அப் பண்ணோம், சர்ஜனை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. திரும்ப அடுத்த ஸ்கேன் பார்த்தபோது அது 10 mm-லேருந்து 11 ஆகிடுச்சு. 11 சொன்ன உடனே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கீழே வந்து சஜஸ்டட் MCU அப்படின்னு. அப்புறம் சர்ஜனை போய் பார்க்கும்போது சர்ஜன் வந்து MCU-னா என்னென்னலாம் சொன்னாங்க. அது ஏற்கனவே சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு அவங்க குழந்தைக்கு செஞ்சது சொல்லியிருக்காங்க. அது செய்யும்போது அனஸ்தீசியா கூட சில நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த யூரின் போகிறது எப்படின்னு பார்க்கணும். அது பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அனஸ்தீசியா கொடுக்காம பண்ணும்போது அந்த குழந்தை வழியில் அழுகும் போது அது எப்படி போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அது யூரின் வழியாக ஒரு பிளாஸ்டிக் டியூப்பை உள்ளே அனுப்புவாங்க. அது பிளாடர் வரைக்கும் உள்ளே போகும். அது எக்ஸ்ரே வெளியே இருக்கிற எலும்புகள் மட்டும்தான் தெரியும். ஸோ உள்ளே இருக்க கிட்னி, யூரினரி பிளாடர்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த MCU பண்ணுவாங்க சொன்னாங்க. அது குழந்தை இந்த வழியை அனுபவிக்கணும்னு தன்னு தாங்க முடியல. அந்த நேரத்தில் இவர் அது சொன்னார், அங்கே சொன்னாங்க, இல்லை MCU அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிரயத்தை செலுத்திட்டார், சிலுவையில் எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார், அதனால் MCU நம்ம செய்யக்கூடாது. இவனுக்கு MCU செய்யணுன்னா, குழந்தைக்கு அதை செய்யணும்னா, அப்போ இயேசு கிறிஸ்து செலுத்தின கிரயம் பொய், அதனால் இயேசு கிறிஸ்து செலுத்திட்டான்னா இவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். இன்னொரு பக்கம் இவனை குறித்த தீர்க்க தரிசனங்கள்லாம் கர்த்தர் சொன்னதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்தார். இவன் பின்னால் ஒரு ஊழியக்காரனாக இப்படியெல்லாம் ஊழியம் செய்யணுன்னா நல்லா இருந்தால் தானே ஊழியம் செய்ய முடியும். அப்போ அந்த எந்த ஒரு MCU-யும் சர்ஜரியும் பண்ணாமல் இவனுக்கு வந்துட்டு, ஆமாம் MCU பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் பார்ப்பாங்க என்ன எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணும்னு பீடியாட்ரிக் சர்ஜன் சொன்னார். ஸோ 11 இருந்து அடுத்த மாதம் போய் பார்ப்போம், இது குறைஞ்சிடணும்னு ரொம்ப நம்பிக்கையோடு போனோம். அந்த டைமில் முதல் ஸ்கேன் எங்கள் அம்மா போய் பார்த்தாங்க 3rd நாள். 2nd டைம் ஸ்கேனுக்கு நான் போனேன். குழந்தை அழுகிறது என்னால் தாங்க முடியல. ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஜெல்லெல்லாம் போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது, அந்த பிளாடர் கிடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது தாங்க முடியல. அடுத்த முறை மைஷா சிஸ்டர் தான் எங்கள் கூட வருவாங்க எப்போவுமே. எனக்கு அதை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை, நீ இங்கே கூப்பிட்டு போங்க சொல்லிட்டேன். அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன், அவங்களுக்கே தாங்க முடியல. அந்த ஸ்கேன் பண்ணும்போது நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன், இது குறைஞ்சிருக்கும் அப்படின்னு. ஆனால் வெளியே வந்து பார்த்தா 11 அது 14 ஆகிடுச்சு. ஸோ டாக்டர் சொன்னாங்க 15 ஆகிடுச்சுன்னா MCU பண்ணணும். ஸோ இது ஏறிக்கிட்டே போது, அதனால 15 வீங்கிட்டே அதனுடைய அந்த நீர்த்தேக்கத்தின் அளவு கூடிக்கொண்டே வரும். அந்த 15 தாண்டிடுச்சுன்னா 10 தாண்டினாலே சர்ஜரி கன்ஃபார்மாக. நம்ம ரிஸ்கில் வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொன்னனால சரி நமக்காக வெயிட் பண்ணாங்க. 9 தாண்டும் போதே சஜஸ்டட் டு MCU-ன்னு சொல்லிட்டாங்க. MCU-னா உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது, எந்த ஏரியாவில் நீர்த்தேக்கம் இருக்குதுன்னு பார்க்கணும், அதுக்கு அந்த யூரினரி பிளாட் இது வழியாக டியூப் வழியாக ஒரு டியூப்பை விட்டு அதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சக்கப்புறம் சர்ஜரி கிழித்து அந்த வேலைலாம் நடக்கணும். ரெண்டு நடக்கும், 9 தாண்டினாலே சஜஸ்டட் டு MCU. ஆனால் இல்லை அடுத்த தடவை மாறிடுன்னு பார்த்தா அது 11 ஆயிடுச்சு. 2வது அடுத்த இது பார்த்தா 14 ஆயிடுச்சு. ஓகே கண்டினியூ. 14-15 உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டோம், MCU பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க பீடியாட்ரிக் டாக்டர். சர்ஜன் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு, சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு தாங்க முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு மார்ச் 15 கடைசியாக நாங்கள் பார்த்தோம் அந்த ஸ்கேன் பார்த்துட்டு, இன்னும் 2 weeks நீங்கள் அடுத்த ஸ்கேன் பார்க்கணும்னு சொன்னாங்க. பட்டு எங்களுக்கு என்னமோ கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அதனால் எங்களுக்கு டெடிக்கேஷன் April 14. அது முடிஞ்சு எங்கள் அம்மா அப்பாலாம் ஊருக்கு போகிறாங்க April 16. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போன பிறகு நான் குழந்தைய தனியாக பார்த்துக்கிறது எப்படின்னு, அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஏன்னா டைமை முடிஞ்ச வரைக்கும் நான் தள்ளி போட்டே இருந்தேன், கர்த்தர் எப்படியாவது அற்புதத்தை செய்வார். டாக்டர் கூட இன்னும் இது 2 weeks பண்ண வேண்டியது நீங்கள் பண்ணல, ஸோ March 29 செய்ய வேண்டியது. இந்த April 26 நாங்கள் வந்துட்டு திரும்ப அந்த ஸ்கேன் டோப்ளரில் இந்த ஸ்கேன் போய் எடுத்தோம். இந்த டோப்ளர்ன்ற ஸ்கேன் இடத்துல போய் ஸ்கேன் கூட பார்த்தோம் அப்படினு கேட்டேன். ஓகே, யூ கேன்
ஸோ இந்த ஸ்கேன் எடுத்தபோது இதில் வந்துட்டு என்ன ஆச்சரியம், அவங்க பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ அவங்க வயிற்றில் இருக்கும்போது இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகல. பார்த்தா அவங்களே அங்கே செக் பண்ணிவிட்டு அவங்க போட்டிருக்காங்க, அந்த லெஃப்ட் கிட்னிலேருந்து 5 mm இப்போ இல்லை அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது என்ன அது 10, 11, 14 ஆனதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க இன்னும் 5 mm நினச்சிட்டு இறங்கி நார்மல் சைஸுக்கு வந்துருச்சு. ஆமாம், நார்மலுக்கு வந்தது. முதல் இருந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் இருந்ததே இல்லை, அந்த 2 mm 5 mm இருந்துச்சுல, அதுக்கும் இறங்கி வித்தின் 10 days இந்த 4 stages கடந்து 14 அப்படியே வந்து உங்களுக்கு சர்ஜரியும் வேணாம், உங்களுக்கு எம்சியும் வேணான்ட்டு நல்லவர். சாட்சியின் மூலமாக அநேகருக்கு தேவன் தெய்வீக சுகத்தையும் அற்புதமான அதிசயமான விடுதலைகளையும் அவருடைய சரீரங்களை கொடுப்பார். யோவானுக்கு தேவன் செய்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. அந்த டைம் தான் அந்த நீதிமானின் பாதை ராஜபாதைன்னு ஒரு செய்தியை நான் கொடுத்துருப்பேன். அப்போ கர்த்தர் என்று சொன்னார், இந்த வியாதிகள் இருக்கிற பாதை மரணத்தின் பாதை, ஆனால் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு மருத்துவம் ஒரு பாதை கொடுக்குது. அது வந்து கொஞ்சம் வலியுள்ள பாதை, கொஞ்சம் இல்லை நிறையாவே வலியுள்ள ரொம்ப வலி அதிகமாக இருக்கக்கூடிய பாதை, மரணத்துக்கு நீங்களாகலாம். அது ரொம்ப கடினமான பாதை. கேன்சருடைய ட்ரீட்மெண்ட், பல ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கர்த்தர் சொன்னார், மரணத்தின் பாதை இருக்குது, மருத்துவத்தின் பாதை இருக்குது, இன்னொரு பாதை இருக்குது, அது நீதிமானின் பாதை, அந்த மருத்துவமே இல்லாத ராஜ பாதை அப்படின்னாரு. ஏறக்குறைய இந்த 1 வருஷம் நான் எனக்காக தான் பிரசங்கம் பண்ணேன். நான் பண்ண பிரசங்கங்கள் எல்லாம் ஐநோ என்னுடைய ஒரு ஓரத்தில் இந்த பெயின் இருந்துக்கிட்டு இருந்தது, அதற்கு எதிராக தேவன் சொல்லி என்னை டெலிவர் பண்ணதை தான் நான் ஜனங்களுக்கும் பிரசங்கம் செய்தேன். ஸோ சொன்ன மாதிரியே இவனுக்கு தேவன் மரணத்தின் பாதையிலேருந்து டெலிவர் பண்ணி, மருத்துவ பாதையிலேருந்து டெலிவர் பண்ணி, ராஜ பாதை ஒன்றுமே இல்லாமல் ஹீல் பண்ணிட்டார், கம்ப்ளீட்லி நார்மல்னு. எனக்கு அந்த ஸ்கேனை வாங்கிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன், இந்த ஸ்கேனில் எப்படி வந்தாலும் மரணமே நேரடி இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், இருந்தாலும் இந்த கடினமான பாதை வழியாக நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கும், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அந்த வார்த்தை உண்மை என்றால் தேவன் அற்புதம் செய்வார். அதனால் ஃபைனல் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் பார்க்கல, நான் போய் வாங்கிட்டேன். ஒன்று ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன், வந்து ஒய்ஃப் வந்து எங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னு வீட்டுக்கு அது வாங்கிட்டு 1 hour நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வாசல்கிட்ட வரும்போது கேட்பேன், சண்டை போடுவான், வீட்டில் என்ன படிச்சிங்களான்னு கேட்பான்ற கண்ணி, ஸ்டெப் ஏறும்போது தான் பார்க்குறேன். எனக்கு நம்பிக்கை இருந்தது ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை, கத்தர் ஒன்று சோர்ந்துருவாருன்னு. படிக்கட்டு ஏறும்போது இப்படி திறந்து பார்க்குறேன், எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல்னு வந்துச்சு. எனக்கு ஒரு நமக்கு தான் ஒன்றும் புரியலையா சொல்லிவிட்டு உடனே ஃபோனில் டாக்டரை காண்டாக்ட் பண்ணி பேசினப்போ கொண்டு வந்து அந்த ஸ்கேன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.1 எடுத்துக்காட்டு வரிசைப்படி எடுத்துக்காட்டு 1.1 அந்த ஒவ்வொரு ஸ்கேன் இது வந்து 5 mm வயிற்றில் இருக்கும் போது டாக்டர் சர்ஜன் வந்துட்டு வரைஞ்சி காமிச்சார், இப்படி இருக்க நார்மலாக இருக்க வேண்டிய கிட்னி வந்துட்டு எப்படி இவ்வளோ வீங்கியிருக்கு அப்படின்றத காமிச்சார், வரைஞ்சி காமிச்சார் இந்த இடத்துல. அடுத்தது 10 mm 5 mm 10 mm 10 அடுத்த மாதம் 11 திரும்ப ஒரு 20 பார்த்தபோது அடுத்தது 1.4 14 ஒரு சென்டிமீட்டர் 4 mm 14 கடைசியாக எடுத்தபோது 1 இப்படி நடந்த போது அவள் சொன்னால், அவள் அழுத சத்தம், என் குழந்தை அழுத சத்தம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கேட்டுச்சு. ஏன்னா அது அவ்வளோ ஒரு கொடுமையான வழி, ஆனால் கர்த்தர் யோவானுக்கு அப்படி நடக்காத படிக்க தேவன் கிருபையாயிருச்சு. அவனுடைய பேரில் இருக்கிற அர்த்தத்தின் படி தேவன் கிருபையாயிருக்கிறார். யோவான் என்றால் God is gracious, தேவன் கிருபையாயிருக்கிறார். இந்த சபையில் கற்றுக் கொடுக்கப்படுகிற சத்தியம், சத்தியத்தின்படி தேவன் நம்மை நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். அவர் தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணாமல் இருந்தது இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். God bless you. நானும்
என்னுடைய குடும்பத்தாரும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த சாட்சியை சபைக்கு சொல்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் தேவன் அற்புதம் செய்கிறார். நம்பக்குரியவர்களே, மருத்துவ ரிப்போர்ட் பொய்ன்னு நான் சொல்ல, இட் இஸ் ஃபேக்ட்டு. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது இட் இஸ் ட்ரூத். ஸோ ட்ரூத் வில் ஸ்வாலோ த ஃபேக்ட்டு. சத்தியம் உண்மையை விழுங்கக்கூடியது. ஸோ அதனால் தேவன் தொடர்ந்து இந்த 5வது மாதமாக 6வது மாதமாக ஸ்கேன் பார்த்ததுலேருந்து அவன் பிறந்த 5 மாதத்துக்கு 1 வருஷம் ஒரு லைஃப் த்ரெட்டன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது, நான் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா மனசுக்குள்ள ஒரு சத்தம் பிசா சொல்லுவேன், நல்லா நல்லா என்ஜாய் பண்ணிக்க, ஏன்னா அது எவ்வளோ நாள் வந்து இந்த என்ஜாய்மெண்ட் நீடிக்கணும்னு சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், நீதிமானின் பாதை ராஜபாதை, நன்மையான ஈவு. நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன்னா எழுதாத பேனா கொடுக்க மாட்டேங்க, எரியாத லைட்டு கொடுக்க மாட்டேங்க. நானே ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா நல்ல கிஃப்ட்டு கொடுப்பேன்னா, தேவன் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாருன்னா அது சூப்பராக இருந்த. இவனை குறித்த 3 மருத்துவ அறிக்கைகள். ஒன்று, அவனுக்குள்ளே டவுன் சிண்ட்ரம் இருந்துச்சுன்னு சொன்ன அந்த பிளட் டெஸ்ட்டு சொல்லுச்சு. அந்த பிளட் டெஸ்ட் அப்படி தான் சொன்னது, அது இல்லை என்று தேவன் நிரூபித்தார். அடுத்து காலில் வந்து அவன் வளர்ச்சி இல்லை, ஒரு காலே வந்து வந்து இதாகலை, வந்து வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த டவுன் சிண்ட்ரம் இருந்தால் கால் இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது மருத்துவ அறிக்கை இல்லைன்னு ஆயிடுச்சு, பிறந்து வேணும். 3வது, இது இதையும் தேவன் இல்லைன்ட்டார். வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் போடும்போது நிறைய பேர் என்ற சொல்லுவாங்க வந்து, அப்போல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏதாச்சும் ஒன்று பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா ஒன்று எல்லாரும் இதுன்னு சொல்லுவாங்க, யாருக்கும் தெரியாது, தெரியாமலே சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட வந்து, வேண்டாம் நீ இவ்வளோலாம் பண்ணும்போது நாளைக்கு இப்படி ஒன்று வேறு விஷயம் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாரும், இதுக்கு தான் சொல்கிறது, இப்படி வேறு ஒரு சவுண்டு. இன்னொரு பக்கம் அவர் ஷூவை போட்டே ஏறுவார் சார் சார் ஸ்டேஜுக்கு. சார் அவர் டாக்டர்னே சரியில்லை சார். சார் அவர் பேசின பேச்சுக்கு இப்படிலாம் என் கண்ணு முன்னாடி வருது. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆமென். தேவன் வந்து மனுஷனை பிரியப்படுத்த நம்ம அழைக்கப்படலை. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து பிசா சொல்கிறான், இப்போவே நீ மைல்டாக உன் சப்ஜெக்டை மாற்று, வியாதி வந்து தேவன் சில நேரங்களில் கொடுப்பார்னு சொல்லு, நீ கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டான்ற. நாளைக்கு இவனுக்கு வேறு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எதுவும் ஆச்சுன்னா உன்னை பற்றி கிரிட்டிக்ஸ்லாம் கேள்வி செய்வாயிடான். நான் சொன்னேன், தேவன் என்ன அப்படி விடவே மாட்டார். ஆமென். சூழ்நிலைக்காக என் செய்தியை மாற்ற மாட்டேன். வியாதி என்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அதை சுகப்படுத்துவதே தேவனுடைய சித்தம். நீதிமானின் பாதை ராஜபாதை. இந்த தேவனுடைய கிருபையினாலே, தேவன் கொடுத்த தைரியத்தினாலே 100 கணக்கான முறை அந்த பிரச்சனையில் மத்தியில் இங்கே பிரசங்கம் செய்ய தேவன் எனக்கு உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சூழ்நிலைக்காக வார்த்தையை மாற்றாதிருங்கள், சூழ்நிலைக்காக உங்களுடைய செய்தியை மாற்றாதிருங்கள். ஏனென்றால் தேவன் மாறாதவர், சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். காலப்போக்கில் நடந்த சம்பவங்கள் என்னவென்றால், இந்த ஊழியக்காரர்கள் சூழ்நிலை கேட்டார் போல செய்திகளை மாற்றினதுனால தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் மாற்றப்பட்ட செய்தியின் கீழாய் வந்துவிட்டோம். தனக்கு என்ன நடக்கிறதா இருந்தாலும், பைபிள் சொல்லுது மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரமே பிரசங்கிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். 0.5 இருக்கும்போது இங்கே நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், அதே பிரசங்கம் தான் பண்ணேன். 0.9 வந்துச்சு, அப்போ மாதிரி தான் பிரசங்கம் பண்ணேன். 11 வந்துச்சு, அப்போ மாதிரி தான் பிரசங்கம் பண்ணேன். 14 வந்துச்சு, அப்போ தான் பிரசங்கம் பண்ணேன். ரிப்போர்ட்ஸ் மாற மாற என் பிரசங்கம் மாறல. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, பிரசங்கம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் மாற்றிடுச்சு. வார்த்தை வசனம் அதை மாற்றி. இதற்காக ஜெபித்தவர்கள் உண்டு, தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் உண்டு, அவர்கள் எல்லோரும் நன்றி சொல்கிறேன். திரும்ப திரும்ப ப்ராஃபட், எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஃபட் இருக்கிற துபாயில், அவர் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, உன்னில் பழுதொன்றும் இல்லைன்றார். அவனை பார்த்து அவன்கிட்ட பழுதே இல்லை சார் அப்படின்னா அதுலேயே தான் நிற்பார். அவர் அதுலேயே தான் நிற்பார். அதுதான் தேவனுடைய மனிதர்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன், ஜெபித்தவர்கள் நன்றி சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வரும்போது ஜெசிட்டோ கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன், ஜஸ்ட் ப்ரே ஃபார் தம். ஸோ கர்த்தர் நல்லவர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி யோசித்தேன், ஒருவேளை இந்த எம்சியூ நடந்து இந்த சர்ஜரிலாம் நடந்திருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும். அந்த செலவு என்னன்னு கேட்டால், அதை வந்து வி ஹாவ் டு கிவ் இட் டு த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், ஊழியக்காரர்கள் கொடுக்கணும்.
மருத்துவத்திற்கு கஷ்டப்படுகிற ஆட்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தேன். இதை சொல்லாமல் தான் செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, சொல்லணும்னு கர்த்தர் சொன்னார். உள்ளே நிறையா பேர் இருக்கிறாங்க, 1 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா ஆப்ரேஷன் கேன்சல் ஆகிருக்கும் ஜோம் பண்ணி, கடைசியில் 100 ரூபாய் கொண்டு வந்து கர்த்தர் ஆப்ரேஷன் நடக்காமல் கிருபை செய்தார். தம்பி, கேன்சல் ஆனது 2 லட்சம் ரூபா நீ கொண்டு வந்து வச்சிருக்கிறது, மனசாட்சியே இல்லாமல் இப்படிலாம் செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் எனக்கு சொல்லி. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கான பலன் ஒன்று வெளியே சொல்லிவிட்டு அதுக்கு பலனே இல்லைன்னு வச்சுக்காங்களேன், எனக்கு இப்போ நான் செய்ய போகிறதுக்கு பலனே கிடைக்காட்டி பரவாயில்ல. இதனால் 1000 பேர் மாறி அவங்க வந்து தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால், எனக்கான பலன் கிடைக்காமல் போவதை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை, எனக்கு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். எதிர்மறையான காரியங்களோடு யோசனையோடு அமர்ந்திருக்கிறீங்களா? வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்படாதீங்க, அற்புதம்தான். ஆனால் நமக்கு நடக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இது ப்ரீச்சிங்கோட கனெக்ட் ஆகும் சார். அவர் அதனால தான் சார், அவர்கிட்ட கொஞ்சம் அது இருக்குது சார், பெருமை இருக்குது சார். நான் சொன்னேன், ஆண்டவரே இவ்வளோ மேட்டர் என்னை சுற்றி வர எனக்கு தெரியும், ஆனாலும் இப்போவும் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் நான் பேசுவேன். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, சிலுவையில் நீங்கள் தான் எல்லாத்தையும் முடிச்சிங்க, எங்கள் நீதியில் இல்லைன்றது நான் பேசுவேன். அதை மீறி உங்கள் வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் எவிடன்ஸை தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் அவ்விதமாய் தேவனுடைய வார்த்தையை நிற்பதற்கு ஆவியானவர் நம்மை தயார்படுத்துவது என்னதுக்கு விட்டு கொடுப்போமானால், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் அற்புதத்தின் நாட்களாக இருக்கும். நம்ம பெரிய விசுவாச வீரர்கள் என்பது அல்ல. இதை முடிஞ்சவுடனே நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் பெரிய விசுவாச வீரன் ஆயிருவேன் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. நான் வழக்கம் போல் அதே மாதிரி சாதாரணமான ஆளாக தான் இருக்கிறேன். எனக்கு இதை மாதிரி ஒன்று தெரியும் உங்களை பற்றி, எனக்கு எனக்கு இந்த ஒரு அற்புதத்தில் நான் சூப்பர்மேனாக மாற முடியாமல் ஓரளவு எனக்கு ஃபெய்த் கூடியிருக்கு. ஆனால் ஏறக்குறைய ஒரு 360-370 அற்புதம் நடந்தால் தான் நான் சூப்பர் ஃபெய்த் உள்ளவனாக மாறுவேன்னா, எனக்காக நீங்கள் 370 அற்புதமும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். It is not because we are the man of faith, not because of that. It is not because of that. அப்படி தயவு செய்து நினைச்சு அவருக்கு நடக்கணும் அப்படி நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் பிகாஸ் வி ஆர் த மேன் ஆஃப் காட், இட் இஸ் நாட் பிகாஸ் வி ஹவ் பெய்டு சம்திங் மோர், கிடையவே கிடையாது. உள்ளே பயமும் வெளியே போராட்டங்களும் இருந்தது இருந்தது இருந்தது. ஒரு சாதாரணமாக ஒன்றுக்கு இருக்கும்போது சாதாரண மஞ்சள் இருந்தால் கூட இம்மிடியட்டாக அந்த மைண்டு பயப்படும். பயந்திருக்கேன். I was a very normal man. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், தேவன் உண்மையுள்ளவர். ஆமாம், தேவன் உண்மையுள்ளவர். இங்கே தேவன் நம்முடைய ஃபெய்த்துக்கு இங்கே எவிடன்ஸ் காட்டலை, அவருடைய உண்மையான உண்மை தன்மைக்கு இங்கே எவிடன்ஸ் காட்டிக்கிறது. அதுதான் துதியும் கனமும் மகிமையும் நமக்கு இல்லை, அவருக்கு. அற்புதங்கள் மிக சாதாரணமான நபர்களுக்குத்தான் நடைபெறுகிறது. நோவா செய்த பேழை அவன் செய்த முதல் பேழை, பேதுரு செய்த பிரசங்கம் அவன் செய்த முதல் பிரசங்கம். பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவரெல்லாம் அதுபோல் நூற்றுக்கணக்கான காரியங்களை அதற்கு முன்பாய் செய்யவில்லை, அதைத்தான் முதல் முதலாக செய்தார்கள். கோலியாத்தை கொன்றபோது அப்போ தான் முத முத அவன் ஒரு அரக்கணம் கொள்கிறான். அதை மாதிரி முத முத ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸே தேவையில்லை, உங்களை வச்சு கர்த்த. Hallelujah. So, we are very normal people. நம்ம தேவன் ஆமாம் சூப்பர் பீயிங், அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம வந்து சூப்பர் பீயிங்காக மாறுறோம். கர்த்தர் நல்லவர். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பயந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நடக்கிற அற்புதம் நடந்துடும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்கள் பயந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, பயந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். மனுஷனை அவன் மண்ணுன்னு அவருக்கு தெரியுமா? அதனால் நீங்கள் பெரிய ஆளுன்னா அவர் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட, சும்மா சொல்லி கொடுப்பான் நீங்கள் இப்படி இருந்தாக்க. நீங்கள் மண்ணுன்னு அவருக்கு தெரியும் சார். அதனால் பைபிள் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. சோதனை பாவத்துக்கு தானே போறீங்க? ஆமா, கந்தம் புத்தி அங்கதானே இருக்கும். சோதனை பாவத்துக்கு போற, அவனுடைய விசுவாசத்தை அவர் சோதித்தார் ஒரு வார்த்தை வருது இல்ல, ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே விசுவாசம் என்கிற சோதனையிலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் அவர் உதவி செய்ய கையத்தட்டே ஆமென்.
ஸோ ஐ டோன்ட் சே தட் யூ மஸ்ட் இக்னோர் ஆல் த மெடிக்கல் வந்து என்ன சொல்ல வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லலை. நான் சொல்ல வர என்னென்னா எந்த கைடன்ஸ் இல்லை, இப்போ வி ஹாவ் டு அப்ரோச் த மெடிக்கல் கைடன்ஸ். அதுக்கு தான் நம்ம போகிறோம். இதுக்கு இடையில தேவன் உள்ளே நுழைவார் பாருங்க. அவர் நுழையிற வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. நீங்கள் டாக்டரை பார்க்குறது தப்பே இல்லை, ரிப்போர்ட் வாங்குறது தப்பே இல்லை, ஸ்கேன் பண்ணுறது தப்பே இல்லை. நம்ம சாதாரண ஆள் சார் நான் பாட்டுக்கு வந்து ஸ்கேன் மிஷின் முன்னாடி போய் வந்து நான் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டேன் புரட்டி போட்டுருவீங்களா ஸ்கேன் மிஷினை, உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இல்லை நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சாதாரண ஆளாக போயிட்டே இருங்க. இடையில ஒரு லைட் உங்களுக்கு வரும், அது உங்களை சூப்பர் பீயிங்காக மாற்றும். அது வரைக்கும் எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், எல்லோருக்கும் மரியாதை கொடுங்கள், எல்லோ ரிப்போர்ட்டுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் இருக்கிறார், அவர் வாழ்க்கையை மாற்றுவார். நண்புக்குரியவர்களே, ஸோ ஐ தேங்க் காட், என் குடும்ப சார்பாக நான் இதற்கு நன்றி சொல்கிறேன். இது நம்முடைய சபையின் வெற்றி, சபையின் சாட்சி, நம்முடைய சத்தியத்தின் சாட்சி, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லும். காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். ஒரே வசனத்தை நான் வாசித்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். சங்கீதம் 91:15 வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆபத்து நாட்களிலே உங்களை அந்த ஆபத்திலிருந்து தேவன் தப்பு வைக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, உங்களை ஆனர் பண்றார்னு அர்த்தம். ஒரு வியாதி நேரத்தில் உங்கள் வியாதியிலேருந்து உங்களை சுகத்தை கொடுக்குறாருனா அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, உங்களை அவர் ஆனர் பண்றார்னு அர்த்தம். நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உங்களை கருதுகிறார் என்ற அர்த்தம். இன்றைய செய்தி, என்னுடைய செய்தி என்னவென்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கனத்திற்குரிய பாத்திரமாகவே பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோம். கனத்திற்குரிய பாத்திரமாய் பார்க்கிறார். நீங்கள் இன்னும் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கு தேவனால் கனம் பண்ணப்படுகிற ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழ்வது எப்படி என்ற தலைப்பிலே உங்கள் இடத்தில் நான் பேச விரும்புகிறேன். கனத்திற்குரிய பாத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆயி பட்டணத்திலே யோசுவா போர் செய்து அடி வாங்கிட்டு திரும்பி வந்தான். ஆனால் சில அதிகாரம் கழித்து பார்த்தீங்கன்னா யோசுவா ஆயி பட்டணத்தை பிடித்தான். நீங்க இதை வாசித்தேன். கர்த்தர் சொன்னார், எந்த பட்டணத்துல இந்த யோசுவா தோத்தானோ அதே பட்டணத்தை அவன் ஜெயிக்கும்படி அவனை மாற்றின கர்த்தராகிய நான். இந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, இந்த மாசத்துல அவங்களுக்கு சொல்ற வார்த்தையை சொல்லு. அவங்க எந்த பட்டணத்துல தோத்தாங்களோ, எந்த விஷயத்துல தோத்தாங்களோ, அதே விஷயத்திலே அவர்களை வெற்றி பெற செய்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். கரங்களை பற்றி ஆமே நாமே 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 நாமே. கர்த்தர் நல்லவர். நண்புக்குரியவர்களே, வாசிப்போம் மறுபடியும் சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எல்லாரும் சொல்லுவோம். இந்த அவன் என்பது யாரை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். உங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தர், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் என் தூதன் அல்ல, நானே அவனோடு இருந்து. கையை தட்டுங்க. ஆமே. உங்கள் ஆபத்து நாளிலே தேவன் உங்களோடு நிற்பா. ஒருவேளை நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். உங்களுக்கு பக்கத்தில் தேவன் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, உங்களை தப்பு வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்லாப்பா, தப்பு வைக்கிறதுக்குனா என்ன அர்த்தம்னா, உங்களை மேல தூக்கு, உங்களை ஆனர் பண்றாருன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை அந்த ஆபத்துல உங்களை வரல, முன்னாடி வா. ஒருவேளை அந்த ஆபத்துல உங்களை தப்பு வைக்கலனா, உங்கள் எதிரிகளால் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருப்பீர்கள்? கனவீனப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் கனவீனப்படுத்தப்பட விடமாட்டேன் மகனே, உன்னை நான் கனப்படுத்தப்பட விட்டு கொடுப்பேன்.
பயப்படாதீர்கள். பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனையை விட மோசமானது நிந்தை. அவர்தான் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். பாடு என்பது சரீரத்திலே பெறுவது, துக்கம் என்பது மனதிலே வருவது. நம்ம வீட்டில் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க பாடுபடுறாங்க, அதை பாட பார்த்து நீங்க படுறதுக்கு பேர் என்ன? துக்கம். அவர்தாமே நம்முடைய பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் அன்புக்குரியவர்களே, உங்களை தப்புவிப்பது என்பது உங்களை கனப்படுத்துவது. நீங்கள் என்னை கனப்படுத்துகிற தேவன்ற நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக என்னை தப்பு வைக்காமல் விடவே மாட்டாரா கர்த்தர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா இது கனத்தோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவர் கட்டாயம் என்னை தப்பு வைப்பார் என்கிற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். ஒவ்வொரு பிரச்சனை நேரங்களிலும் நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னை கனப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுவிப்பதன் மூலமாக என்னை நீர் கனம் பண்ணுகிறீர் என்பதை நானும் அறிந்து கொள்ள, என்னோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் உடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீர் கனம் கொடுக்கிற தேவன். என்ன ஆபத்திலிருந்து நீர் உடைய பிள்ளைகளின் வார்த்தைக்கு கனம் பண்ணி மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் அவர்களை தப்பு வைத்தவர்களை கனம். உங்களுக்கு எப்போவுமே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரு நபரை சுற்றி ஒரு எதிர்மறையான கூட்டம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். சொந்தக்காரன் இருப்பாங்க, யாராச்சும் இருப்பாங்க, இல்லை நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தேவன் உங்களை மட்டும் பார்க்கவே மாட்டார் பாருங்கள், அவங்களையும் சேர்த்து தான் பார்ப்பார். அதனால தான் உங்களை பிரச்சனைகள் வரும்போது உங்களை கைவிடவே மாட்டாருங்க, ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் நினைப்பேன் சில நேரம் என் மனசில் ஒரு சத்தம் வரும், எதுக்குடா உன்னை நம்புறீல நீ, அமைதியாக வீட்டிலேருந்து நம்பிக்கை வேண்டிய, ஆனால் எதுக்கு மைக்கை போட்டு பேசுகிற நீ, திடீர்னு நடக்காமல் போனால் பிரச்சனை தானே, எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கல்ல, சத்தம் காட்டாமல் எதுக்கு வியாதின்னு ஒன்று பிரச்சனைன்னு இருக்கிற நேரத்தில் எதுக்கு வியாதியை பற்றி ஓவராக பேசுகிற? அப்புறம் நாளைக்கு ஒன்று நடக்கும், ஏற்கனவே இருக்குது பிரச்சனை, அப்புறம் நாளைக்கு ஒன்று வரும்போது தேவையில்லாத பிரச்சனை நீயே இல்லை உனக்கு இழுத்து போட்டுக்கிற. அப்போ யோசிச்சு, ஆண்டவரை நான் தப்பு பண்ணுறேனோ, நான் ஓப்பனாக எல்லாருக்கு முன்னாடி உன்னை டிக்ளேர் பண்ணுறனோ, அப்படி பண்ணக்கூடாதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பைபிளை திறக்கிற ஒரு வசனம் வருது, மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு. ரூம்ல நம்புறவனுக்கு இல்லையா, எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் நம்புறான், ஒருத்தர் நம்புறான்னு வச்சுக்காங்களேன், மனுபுத்திரருக்கு முன்பாக என்னை நம்புகிறவனுக்கு நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிய. என் அருமையான தேவ ஜனமே, ரகசியமாய் நம்புவதல்ல, மனுபுத்திரருக்கு முன்பாக தைரியமாய் நம்புங்கள், கர்த்தர் என்னை தப்பு வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், ஆமே. மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை சாதாரணமானதல்லையா, பெரியதாயிருக்கிறது. ஆகையால் உங்களை கனவிடப்படவர் விடமாட்டார், உங்களை தப்பு வைக்கிற தேவன். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். உங்கள் எதிரிகள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு தீமை வரும் என்று பற்கடித்து காத்திருந்து சோர்ந்து போகலாம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து பொல்ல கடிச்சிடும். பிரச்சனையை பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீங்க, பிரச்சனையோட உங்களை சேர்ந்து பாருங்கள், உங்களோட எதிரியை சேர்ந்து பாருங்கள், ஒரு ஃபுல் பேக்கேஜாக பாருங்கள், உங்களுக்கு தைரியம் வந்துடும். கட்டாயம் தேவன் செஞ்சிடுவார். நான் அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன், அவனை நான் கனம் பண்ணுவேன். தேவன் ஆபத்திலிருந்து உங்களை தப்புவிப்பது என்பது உங்களை கனம் பண்ணுவது. ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவியும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வியாதியை சுகப்படுத்தினார் என்றால் உங்களை அவர் கனம் பண்ணி இருக்கிறார் என்ற அர்த்தம். மற்றவர்களுக்காக பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபித்து அந்த பிரச்சனையிலிருந்து அவரை விடுவிப்பார் என்றால் தேவன் உங்களை கனம் பண்ணி அவர்களை விடுவித்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஏதோ சுகம் அல்ல, ஏதோ அற்புதம் அல்ல, அதற்கு பின்பாக கர்த்தர் உங்களுக்கு செய்கிற கனம் என்று ஒன்று அங்கே இருக்கிறது. என் அருமை தேவஜனமே, உங்களை கனவீனப்படுத்த தேவன் விடமாட்டார். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30 எடுக்க வேண்டாம். யாரை தேவன் கனம் பண்ணுவாரா? அவரை யார் கனம் பண்ணுகிறானோ அவனை அவர் கனம் பண்ணுவார். இந்த வசனத்தை சொல்லும்போது இதுக்குள்ளே தேவன் ஒரு நபரை கனம் பண்ணுறார்னா அவன் அவரை கனம் பண்ணியிருக்காயா அப்படின்ற ஒரு பெருமையான ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறது தெரியுது.
இங்கே ஒரு சுயம் அங்கே உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கனம் பண்ணேன், அவர் என்ன கனம் பண்ணாரு. நான் சொல்லி ஆண்டவரே இந்த வசந்த பிரசங்கம் பண்ண மாட்டேன், சிலுவையை பேசுகிறவேன், நான் உங்களை கனம் பண்ணால் நீங்கள் என்ன கனம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா இது கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆயிடுது. நான் கனம் பண்ணேன், அவர் என்ன கனம் பண்ணுறாரு, ஆபத்தில் என்ன தப்பு வைத்து கனம் பண்ணார். கர்த்தர் சொன்னார், இல்லை என்னை கனம் பண்ணுறதுனா என்னன்னு நீ கண்டுபிடிச்சிட்டினா இங்கே உன் சுயம் இருக்குன்னு நீ சொல்லவே மாட்டேன். தேவனை கனம் பண்ணுறதுனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கனம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அவர் உங்களை கனம் பண்ண ஆரம்பிச்சிருவார். தேவனை கனம் பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா, சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட கையெழுத்தை வாங்குவதற்காக ஒரு பெரிய கூட்டம் நடத்துவதற்காக கமிஷன் ஆஃபீஸ் நான் போக வேண்டியிருந்தது. கமிஷன் ஆஃபீஸில் எனக்கு யாரையும் தெரியாது, கமிஷனே எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஎஸ்பி எனக்கு ஒரு அங்கிள் தெரிஞ்சனால அவங்ககிட்ட பேசுகிறோம், வாப்பா என் கூட வாப்பான்னு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் உட்காந்தவொடனே என்னை உட்கார கூட சொல்ல கமிஷனர், ஆனால் இவர் கூட போனனால அவர் எழுந்து அவருக்கு சல்யூட் அடித்து, ரிட்டையர் டிஎஸ்பி சல்யூட் அடித்து உட்காருங்க அப்படின்னு அவர் பேரை சொல்லி உட்கார வைத்து அவர் உட்கார்ந்த உடனே அவர் ஒரு சேர் எடுத்து போட்டு என்ன உட்கார வச்சார். உட்காந்தேன் உடனே டிஎஸ்பி கமிஷனரும் கரண்ட்டு கமிஷனரும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பல காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசி முடிச்சுட்டு கடைசியாக என்னுடைய கையெழுத்து வாங்க வேண்டிய அந்த என்ஓசி நான் இந்த இது அந்த கூட்டம் நடத்துவதற்கான தடையில்லா சான்றிதழ் வாங்குவதற்கு அந்த பேப்பரத்துக்கு முன்னாடி வச்சு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷன் என் முகத்தை கூட பார்க்கல. சரி எங்கே தமிழ் கையெழுத்து போட்டு சரி ஓகேன்னு கொடுத்துட்டு சரி அப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னு வேறு மேட்டருக்கு போயிட்டார். உடனே இவர் வாங்கி என்கிட்ட கொடுத்து நீ கிளம்பு தம்பிட்டார். கண்டேன் கையெழுத்து கிடச்சிருச்சு. இப்போ கனம் பண்ணுறது நான் சொல்கிறேன், வெளியே வந்தோன்னு நான் சொல்கிறேன். நம்ம முகத்தை பார்த்தோன்னே கமிஷனர் கையெழுத்த போட்டார்ல. இப்போ நான் என்ன செய்கிறேன், கூட வந்த டிஎஸ்பியை கனம் பண்ணலை. சரி இப்படி பேசுகிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் போனோன்னு மறந்துட்டார்ல, அவர் பக்கத்தில் நான் வேற கையெழுத்து போட்டார். இப்போவும் நான் அவர் என்ன செய்யலை, கனம் கனம் பண்ண சொல்கிறேன். உள்ளே போனேன் சார், சார் என்ன அவர் கண்டுக்கவே இல்லை சார். உள்ளே போன உடனே கையெழுத்து அவருக்கு தான் சார் விழுந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் சார். கனம் பண்ணிட்டீங்களா, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தேவன்தான் எல்லான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் அவரை கனம் பண்ணுவது. கையை தட்டி என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். நான் ஒன்றுமில்லை, நான் மிக சாதாரணமான மனிதன். என்னுடைய விசுவாச காரியங்கள் அல்ல, எனக்குள்ளே பயம் இருந்தது, எனக்குள்ளே திகழ் இருந்தது, எல்லோரையும் போல எனக்குள்ளே கண்ணீரும் இருந்தது. ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவராக இருந்தார் என்று நீங்கள் சொல்லும் போது துதியையும் கனத்தையும் மகிமையும் அவருக்கே செலுத்துகிறீர்கள். நான் முழங்கால நின்னேன், நான் வந்து எம்சி வேணான்னு சொன்னது வந்து நான் விசுவாசிவர் என்பதனால் அல்ல, என்னால் அதை தாங்க முடியாது என்பதனால். என் அன்புக்குரியவர்களே, தேவனை கனம் பண்ணுகிறவர்கள் யாரோ அவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். கனம் பண்ணுதல்னா என்ன, ஆபத்து நாட்களில் உங்களை தப்புவிக்கிற தேவன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் அவரை கனம் பண்ணும்போது அவர் என்னை கனம் பண்ணுகிறார். நான் அவரை கனம் பண்ணுறதுனா என்னென்னு உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன ஜீரோ ஆக்கிட்டு என் ஜபம், என் உபவாசம், என் விசுவாசம், என் அறிக்கை எதையும் பேசாமல் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். சார் அப்போ அறிக்கை சார், தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்கிறேன்ல அதான் அறிக்கை. சார் விசுவாசம் சார், தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்கிறேன்ல அதான் விசுவாசம். சார் ஜபம் சார், அவர் உண்மையுள்ளவர் நான் நம்புறேன்ல அதான் சார் ஜபம். The center point of prayer and faith and confession is God is faithful. Acha, acha. Kaiya tatti da avanu darpani. Devan, 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 devan. Amen. Amen, amen, amen. Itha devane ganam pannuvathu. Itha yovan sound sonna naan sirugavum avar perugavum. Amen. அப்போ ஊழியக்காரனாலும் சரி, ஜபிக்கிறவனாலும் சரி, அற்புதங்களை பெறுறவனாலும் சரி, பிற அத்தனை பேரும் ஒரே ஒரு ஆளை தான் ஃபோக்கஸ் பண்ணணுமா? அது யாருன்னா, நம் எல்லோருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே சொந்த ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே, 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 அவரே. என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஒரு வசனம், ஒரு விஷயத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். மூன்று, ஆமாம், மூன்றாம் அதிகாரம், மூன்றாம் அதிகாரம். பதினொன்று பன்னிரெண்டு வாசிப்போம். ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடந்திருக்கிறது. தேவனை கனம் பண்ணுறத என்ன நான் சொல்கிறேன், ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒருவன், சே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சார், பிறந்ததுலேருந்தே சப்பானி, அவனை தூக்கி நிப்பாட்டினா எழுந்திரிச்சு நின்றுட்டான்.
அந்த அற்புதத்தை பார்த்து ஓடி வராங்க ஜனங்கள். வாசிப்போம் அந்த வசனத்தை வாசிங்க. குணமாக்கப்பட்ட சப்பாணி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். நன்றாக கவனியுங்கள், இந்த செய்திக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களை கனம் பண்ணுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களை தேவன் கனம் பண்ணுகிற அளவு அதிகரிக்க போகிறது. நீங்கள் அவரை கனம் பண்ணுகிறது உங்கள் வாழ்க்கையில உயரப்போகிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு அற்புதம் நடந்த ஜனங்கள் பிரமித்து ஓடி வருகிறார்களாம். அப்ப பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள், வாசிங்க. பேதுரு அதை கண்டு, பேதுரு ஓடி வர்றதை பார்த்து ஜனங்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி கனம் பண்ணுவதென்றால் என்னவென்று உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். பெந்தேகோஸ்தே முற்றிலுமாய் தேவனை கனம் செய்ய தவறிவிட்டது. மனிதனுடைய ஜபத்தையும் உபவாசத்தையும் தியாகத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தரை கனவீனப்படுத்தி மனிதனுடைய சுய தியாகங்களையும் பெருமைகளையும் கனப்படுத்தியது. ஆகையால் தான் நாம் அதிக அளவில் கனப்படுத்தப்படாமல் இருக்கிறோம். நாம் தேவனை கனப்படுத்துவதென்றால் என்ன என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்று முதல் கன உயர ஆரம்பிக்கும். தேவன் உங்களை கனப்படுத்துவது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திஸ் இஸ் நாட் சம்திங் த ஃபார்முலாஸ் டு ரிசீவ் பிளஸ்ஸிங்ஸ். திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் மைண்டு. இந்த வார்த்தைகள் எல்லாம் இதை செஞ்சா இது கிடைக்கும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதை மறுரூபமாக்குகிற தேவனுடைய வார்த்தைகள், தேவனை கனப்படுத்துவதற்காக வார்த்தைகள், என்னை மறுரூபப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். வாசிப்போம். இஸ்ரவேலரே, எல்லாரும் ஓடி வராங்க. அற்புதம் நடந்தவொன்னே பேதுரு சொல்லுகிறார், வாசிங்க. இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று, இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை, நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இதுதான் தேவனை கனம் பண்ணுவது, இதுதான் தேவனை கனம் பண்ணுவது, இதுதான் தேவனை கனம் பண்ணுவது. நான் 40 நாள் முட்டிக்கால வேணாம் சார், விட்டுருங்க சார், மேற்கோங்க. நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்கள் சுய சக்தியில் செய்தோமா? இல்லை. சுய பக்தி கூட இல்லையா? அதுவும் இல்லை. கை தட்டுங்க. சொன்னவன் யார்? சொன்னவன் யார்? பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு. What's that? அரேபிய குதிரை. அரேபிய குதிரை என்ன சொல்லிருச்சு? சுயபக்தி இல்லைன்றிருச்சு. ஆனா இங்க இருக்கிற கோவேறு கழுதைகள் சுயபக்தி எப்படி பேசலாம்? சுய சக்தியை பேசுறது எவ்வளவு தப்போ சுய பக்தியை பேசுறதும் தப்பு. கர்த்தர் நல்லவர். இந்த ரிப்போர்ட் துபாயில் இருக்க டாக்டர் காமிச்சப்ப என்ன சொன்னாரு? அரமத்துல்லாவா, அவர் முஸ்லீம் டாக்டர். ஓ பிரைஸ் பீ டு காட், அல்லாஹ்வுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சார், இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறது ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. கடவுள் தான் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். வேணை சோது இதை பார்த்துக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட இதை காமிச்சு அவங்க சொன்னது, இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், காட் இஸ் க்ளோரிஃபை, காட் இஸ் பீயிங் க்ளோரிஃபைடு. ஆமே. என் அன்புக்குரியவர்களே, எங்களை நோக்கி நீங்கள் பார்க்கறது என்ன? நான் என்ன சொல்லுவேன், வாழ்க்கையில் இன்று முதல் தேவன் நம்மை கனம் பண்ண ஆரம்பிக்க போகிறார். ஒரு விஷயத்தை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரை கனம் பண்ணும்போது, கனம் பண்ணுவது என்றால் என்ன? நம்ம ஒன்றுமே இல்லைன்றதை ஒத்துக்கிறது. ஒத்துக்கிடும் போது தேவனை கனம் பண்ணுகிறோம். அப்பொழுது தேவன் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். என் சுயசக்தினாலும் எந்த விஷயம் நடந்தாலும் எது நடந்தாலும் ஒரு வாழ்க்கை அவிதமாக நாம் போகும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற தேவனாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. யோவான் 7:18 சொல்றாரு, சுய மகிமையை தேடுகிறவன். வாசிப்போம் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். சுய மகிமையை தேடுவதல்ல கிறிஸ்தவ பிரசங்கங்கள். அது சொல்ற, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். நான் ஒன்னே ஒன்று வரும்போது சொன்னேன், என் ஒய்ஃப்ட நல்லா சாதி சொன்னாங்க, சூப்பரா சாதி சொன்னாங்க. ஒன்னே ஒன்று சொன்னேன், எந்த இடத்துலையும் நம்ம ஜோம் பண்ணோம், ஈவன் நம்ம விசுவாசத்தோன்ற வார்த்தை கூட தெரிஞ்சோ தெரியாமோ நீ சாய் சொல்லும்போது வாயில் கூட வந்துடக்கூடாது. நான் சொன்னேன், நான் அதெல்லாம் அந்த அப்படி ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. ஏனென்றால் ஒன்னே ஒன்று தெரியும், அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த மாதம் கர்த்தரமே கனம் பண்ணுவார். தேவனை கனம் பண்ணுவது என்றால் என்ன, எப்படியெல்லாம் அவனை கனம் பண்ணுறன்னு ஒரு 6 பாயிண்ட் நான் பேசி வச்சுருக்கிறேன், எழுதி வச்சுருக்கிறேன், வேகமாக வாசித்து சொல்லிடுறேன் நான். இது எல்லாம் அவரை கனம் பண்ணுறது.
நீங்கள் கணம், அடுத்து தேவன் உங்களை கணம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு நான் பேச விரும்புகிறேன். இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி மொத்தத்துக்கே ஒரு 6 பாயிண்டில் பேசுகிறேன். என்னன்னா, நீங்கள் கணம் பண்ணுறதா என்ன, அவர் உங்களை கணம் பண்ணுறதா என்ன, கணம் பண்ணுறதா என்ன, ஆபத்தில் உங்களை தப்பு வைக்கிறது உங்களை கணம் பண்ணுறது ஆமின்னு சொல்லுங்கள். அடுத்து கணம் பண்ணுறது என்ன, தேவன் எப்படி உங்களை கணம் பண்ணுவார் வாசிப்போம். ரெண்டாவது, முதலாவது கணம் பண்ணுதல் என்றால் என்ன சொல்லுங்கள், ஆபத்திலிருந்து நம்மை தப்புவித்தால் கர்த்தர் உங்களை கணம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இப்போ பலவிதமான பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கலாம், உங்களை கர்த்தர் கணம் பண்ணுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே, நம்மை கணம் பண்ணுவார், நம்மளை கணம் பண்ணுவார். ஒரு நாளும் உங்கள் மற்றவர்கள் முன்னிலை உங்கள் தலையை கவிழ தேவன் விடமாட்டார், உங்கள் தலையை உயர்த்துவார் தேவன். கவலைப்படாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும், நானும் கூட இருக்கிறேன் மகனே, உன்னை நான் கணம் பண்ணுவேன், உன்னை தப்புவிப்பேன், உன் சத்துருக்கள் கையில் உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். நேற்று ப்ராஃபட் எனக்கு ஜோம் பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். சொன்னார், நீ கேட்டு, நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேன் உனக்கு தெரியும், நீ கேட்டு எதை நான் உனக்கு தராமல் இருந்திருக்கிறேன் சொல்ற அந்த வார்த்தை நான் போய் உடச்சிருச்சு. திரும்பி பார்க்குறேன், என் வாழ்க்கையில் நான் கேட்ட உன்னை கூட அவர் தராமல் இருந்தது கிடையாது. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிற இடத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்டு எதை அவர் தரமாட்டேன்னு சொல்லுவார். உங்களை கணம் பண்ணுகிற தேவன், உங்கள் ஆபத்தில் உங்களை தப்புவிப்பது உங்களை கணம் பண்ணுவது. இரண்டாவது, தேவன் கணம் பண்ணுவது என்றால் என்ன, நீதிமொழி 3:9 வாசிப்போம். தேவன் கணம் பண்ணுவது என்றால் என்ன, சீக்கிரம் வாசிங்க. உன் பொருளாலும், உன் பொருளாலும், உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. இப்ப நீங்க அவரை கணம் பண்றேன்னா, இன்னொரு விஷயம் சொல்லுது, கர்த்தரை நான் கணம் பண்றேன்னா என்னன்றதுக்கு ஒரு ஒரு படம் என்ன செய்து இங்க கொடுக்குறாரு, என்னன்னா, என் விளைவினாலும் எல்லா முதற் பலனாலும் நான் ஆஃபரிங் போய் கொடுக்குறேன்ல, எல்லாரும் என்ன பாருங்க, நான் ஆஃபரிங் கொடுக்குறேன்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, கொஞ்சம் பின்னாடி சொல்லுங்க, நீங்க ஆஃபரிங் கொடுக்குறீங்களா, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, என்னங்க பின்னாடி சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க, கணம் பண்ணுவதுன்னு நம்ம ஆஃபரிங் கொடுக்குறோம், அதுக்கு பேர் என்ன, சத்தமா சொல்லுங்க, கணம் பண்ணுவது, எல்லாம் சொல்லுங்க, கணம் பண்ணுவது. கணம் பண்ணுவதுனால தேவனை தான் நம்ம கொடுப்பது, எதை காட்டுகிறது, கணம் பண்ணுவதை காட்டுகிறது. இப்ப என்னை கணம் பண்ணுறோம், நானும் கணம் பண்ணுவேன்றாரு. இப்ப அவர் பதிலுக்கு எப்படி கணம் பண்றாராம், எல்லா விளைவின் முதற் பொருளா நீ அவரை கணம் பண்ணு, கணம் பண்ணு. இங்க பாருங்க, நான் உழைச்சதை அவருக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்காம, நான் உழைக்கிறதுக்கான பலனே அவர் தான் என் கொடுத்தாரு, திரும்ப அவரை கணம் பண்ணுறேன் நான். இந்த ரூபா கொடுக்குறேன்ல, இந்த ரூபாயில் அவரை கணம் பண்ணலை, இந்த ரூபா கொடுக்குறேன்னா எனக்கு இந்த ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்ததே அவர் தான்றத நான் அங்கே என்ன செய்கிறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷ் தட் காட் இஸ் மை ஸ்ட்ரென்த். நான் இல்லை, என்னோட முயற்சி இல்லை, என் பலத்தினால், என்ன பராக்கிரமத்தினால் இல்லை, அவருடைய ஆவியினாலே இது நடந்திருக்கு. இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா, தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த தயவு, தெற்கத்தி வல்லங்களை திருப்புறது போல அவர் ராஜாக்களை திருப்பி இருக்கிறார். ஆகவே தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கும் போது இது அவருடைய கையினால் வந்தது என்பதை நான் இப்பொழுது அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நான் காணிக்கை எடுத்து வைக்கிறேன். நான் இந்த காணிக்கை எடுத்து வைக்கிறோம்ல, அதுதான் தேவனை கணம் பண்ணுவது. நான் பார்த்துருக்கிறேன், அச்சா புச்சா உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன் வாயேன். காணிக்கைன்னும் போது பழைய 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு எடுக்கும்போது, ஐசே, உன் பையில் இருக்கிற 100,000 ரூபாய், 1,000,000 ரூபாய் தேவன் கொடுத்தது என்பதை நீ மறந்து போனாய் என்று நான் சொல்லுகிறேன். இது எல்லாம் அவர் கொடுத்தது. எனக்கு எப்பவுமே ஆஃபரிங் கொடுக்கும், மற்ற கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா, 30 போது 20 அதெல்லாம் எனக்கு தோணாது, ஏன்னா 70 வந்திருக்கு, 70 கொடுத்துருக்கிறாரு, அப்படிதான் பார்க்க தோணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன தேவன் 30% கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ, 30% கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, இப்ப எனக்கு 1,00,000 ரூபா வருதுன்னா, 30,000 போது 10,00,000 தான், 3,00,000 எடுத்துக்கிறேன் நான், 3,00,000 போகுதுன்னு எனக்கு தோணாது. சும்மா கிடந்த எனக்கு 7,00,000 கொடுத்தாரு யாக்க கேட்டு. நான் நினைப்பேன், சொந்தக்காரன்ற போய் 100 ரூபா நீ வாங்க முடியுமா, 100 ரூபா வாங்க முடியுமா? ஆனால் தேவன் கொடுத்துருக்காரு, தம்முடைய பிள்ளைகள் மூலம் கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரியவர். ஆண்டவரே, நீங்கள் தான் என் ஆசீர்வாதத்துக்கு காரணம்னு நான் அறிக்கையிட விரும்புகிறேன். அதனால் அந்த காணிக்கை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். நீங்கள் கணம் பண்ணுகிறீர்களா அவரை? நீங்கள் உங்கள் பலத்தில் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? உங்கள் காணிக்கை அதை காட்டும் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் காணிக்கை அதை காட்டும், என் பலத்தில் அல்ல, தேவ பலத்தில் தான் எனக்கு இது வருகிறது என்பதை நான் காட்டுகிறதே காணிக்கை. அப்ப எல்லா விளைவின் முதற் பொருளாலும் அவரை கணம் பண்ணு பைபிள் சொல்லுது. அப்ப ஆஃபரிங் இஸ் அ சைன் ஆஃப் ஆனரிங் காட். ஹல்லேலூயா.
அப்போ தேவன் உங்களை கனம் பண்ணுறானா? எப்படி கனம் பண்ணுறாரு பாருங்க. தம்பி நீ நல்ல பைய, தம்பி பாருங்க அவர் நமக்கு அப்பெல்லாம் கதெல்லாம் பேசலையாம். அவர் ஒரு ஸ்டைலில் கனம் பண்ணுறாரு. உங்களை கையை தட்டிடுங்க அப்புறம் வாசிப்போம். அப்பொழுது நான் கனம் பண்ணுறேன். அப்பொழுது ஆ அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இத காட் ஆனர் பண்றது. ஒரு மனிதனுக்கு செல்வத்தை தேவன் பெருக்கிறார். என்ன அர்த்தம்? அவனை தேவன் கனம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இந்த மாதம் கர்த்தர் உங்களை கனம் பண்ண ஆரம்பிப்பதை உங்கள் கண்கள் பார்க்கும். உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்றால் கர்த்தர் அவனை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் யோசேப்பை கனம் பண்ணினார். கர்த்தர் சாலமோனை கனம் பண்ணினார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணுகிறார். வெள்ளியும் பொன்னும் வீடு நிறைய கொடுப்பதுதான் கனம் பண்ணுவது. தேவன் கனம் பண்ணவே இல்லை சார், நீ அவரை கனம் பண்ணல அப்படின்னா காணிக்க கொடுக்கலன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல. நான் சம்பாதிக்கிற காரணமே அவர் தான், நீ காட்டவே இல்லை அப்படி சொல்றேன். நான் சம்பாதிக்கிற காரணமே அவர் தான். நீ என்னைக்கு நினைக்கிறியோ, என்னைக்கு நீ உண்மைக்கு நம்புறியோ, அப்ப நான் கொடுக்கறதுக்கு மனசு தடுக்கவே தடுக்காது. எழுவதும் அவரது சார், எழுவதும் அவருது. அப்படி என்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேனோ, இல்ல சார் சார் நாங்க டிகிரி எடுத்திருக்கோம் சார், சார் டிகிரி எடுத்தோம் கொல்லப்பேர் வேலை எல்லாம் தர்றாங்க சார், சார் நாங்க உழைச்சோம் சார், சார் உழைக்கிறதுக்கு நிறைய பேர் பலன் இல்லாம படுக்கையில கிடக்குறான் சார், உங்களுக்கு உழைப்பதற்கு பலனை கொடுத்தார் சார், படிக்கிறதுக்கு அறிவை கொடுத்தார் சார், பாஸ் ஆகிறதுக்கு தயவு கொடுத்தார் சார், பாஸ் ஆன பிறகு வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்தார் சார், இந்தியாவில் மூன்றில் இரண்டு பங்கு பேர் வேலை இல்லாத இருக்கும் போது உங்களை அவர் வேலையில் அமர்த்தியிருக்கிறார். நன்றி அறிந்துள்ளவர்களாயிருங்கள். தேவனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை தேவனுக்கு நான் செய்கிறேன். என்னவென்றால் தேவன் நான் அல்ல, அவர் தான் என் வாழ்க்கை இல்லை. கணம்னா அவர் அவர் தான் காரணம்னு சொல்றது, அவ்வளவுதான் முடிஞ்சு. கணம்னா என்ன? அவர் தான் காரணம்னு சொல்றது, அவர் தான் காரணம்னு காட்டுறேன் காணிக்கல. உடனே அவர் என்ன செய்யறாரு? அவர் சில உங்களை கணம் பண்றாரு. The more we reduce ourselves, the more he will increase you. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். சிலுவை பிரசங்கத்தோட இணைஞ்சுதான் வருது. ஒன்னு அவர் என்ன செய்யறாரு? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் ஓவர் ஃப்ளோ. எல்லாம் சொல்லுங்க, எத்தனை அக்கௌண்ட் இருக்கு? 10 அக்கௌண்ட் இருக்கா? 100 அக்கௌண்ட் இருக்கா? 100 அக்கௌண்ட் ஓவர் ஃப்ளோ. கை தட்டுங்க. மேனேஜர் உங்களை பார்க்க வந்து நிற்பாரு. ஆமென். சூப்பர் டாக்ஸ் நீ கட்டுறீங்க, தேசங்களுக்கு கடன் கொடுப்பீங்க. அதுக்கு ஒரு சாட்சியை தேடி எடுத்துருக்காரு. கர்த்தருடைய கண்ணு தேடுது. இந்த வசனத்துக்கு ஒரு சாட்சி கிடைக்கலையே, அந்த கண்களில் நீ அகப்பட்டிருக்கிறாய், நீ அகப்பட்டிருக்கிறாய். ஆமென். 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 உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அடுத்து உன் ஆலைகள், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அச்சா, புரண்டோடும். அடுத்து வாசி, தொடர்ந்து வாசி. என் மகனே, அங்க பாருங்க, ஓவர்ஃப்ளோ உங்களுக்கு வருதுன்னா கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்றான்னு அர்த்தம். நம்பர் ஒன், ஆபத்தில் உங்களை தப்பு வச்சு உங்களுக்கு கனம் பண்ணுறான்னு அர்த்தம். உங்கள் சத்துருக்கள் பார்க்க கனம் பண்ணுமா வேணாமா உங்களை? ரெண்டாவது, உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ஆஃப் பிளெஸ்ஸிங் எல்லாம் சொல்லுங்க, அது கொடுக்குறனா உங்களை கனம் பண்ணுறான்னு அர்த்தம். என்னை கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். இங்கே ஒருத்தன் பொருளாதாரத்தில் அவரை கனம் பண்ணுறான், அவனுக்கு ஓவர் ஃப்ளோ ஆஃப் பிளெஸ்ஸிங் தர கர்த்தர். ஆமென் சொல்லுவோம். 1 Samuel 29:12 வாசிப்போம் சீக்கிரம். Yes, Lord. ஐஸ்வர்யம் கனமும் பிசாசினால வரலையா? ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. கை தட்டுங்க. ஆமென். அடுத்து, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இதுதாங்க காணிக்கையில் நீங்க சொல்றீங்க. காணிக்கையில் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யம் கனம் உங்கள்ட்ட இருந்து வந்துச்சு. நான் 20% கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு தடவை எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா தேவைப்பட்டுச்சு. 1 லட்சம் ரூபா வந்துருச்சு. உடனே 20% 20,000 ரூபா எங்கே போகுது?
வந்து தசமம் பாவம் போதுனே திரும்ப 80 ஆகி போச்சு. என்னடா 20 போகுதுடா, நமக்கே ஒன்றுக்கு மேலே தேவைப்படுது, 1:20 இதுலேயும் 80 ஆகி போச்சுன்னு யோசிச்சப்போ கர்த்தர் சொன்னார், ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னாரு. ஆமாண்டே கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த ஒன்றை கொடுத்துரு வேண்டாம், அந்த ஒன்றை வாங்கினால தானே 20 கொடுத்துட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது, மீதி 80 வச்சுருக்கிறதுக்கு அதை கொடுத்துரு. கழுதையை கொடுத்து விட்டு வேண்டாம், நிம்மதியாக தூங்கினீ இல்லை நேற்று வரைக்கும் தூங்கு, கொன்று விடுவேன் ராஸ்கர். வலிக்குதா? எதுக்கு வலிக்கணும்? வேலை சம்பளம் வாங்கினனால தானே கொடுக்குறக்கு வலிக்குது. வேலையை விட்டுருவோம், கழுதே விட்டுட்டு நிம்மதியாக தெருல திரி, சம்பளம் வாங்கிட்டு தானே கொடுக்குறக்கு வருது. ஆனால் சம்பளத்தை போய் நான் வந்து இதை கொடுக்க ஆஃபர் பண்ணும்போது நான் ஆனர் பண்ணுறேன். அவன் சொல்கிறான், தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தேயா, என்னை ராஜாவாக்கினார், கிருபா காடாமே நல்ல காலம் மறவாமல் நினைத்தீரையா. அங்கே வந்து நிற்கிறான், மனதார நன்றி சொல்வே. This is what honoring God. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் பண்ணுவார்.
இரண்டாவது உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்படி செய்து உங்கள் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பி உங்கள் சத்துருக்கள் மத்தியிலும் உங்கள் சினதின பந்துக்கள் மத்தியிலும் உங்களை பொருளாதாரத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை உட்கார வைக்கிறார் என்றால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிறார். ஆமே. மூன்றாவது வாசிப்போம், எண்ணாம் 22 அதிகாரம் 17 வசனம். கனம் பண்ணுதல் என்றால் என்ன? கர்த்தன் அவனை கனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. கனம் பண்றதுக்கு அர்த்தம் என்ன? இங்க திராட்சரசம் புரண்டு ஓடுறது, ஆலைகள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவது கனம் பண்ணுவதான், ஆபத்துல இருந்து உங்களை தப்பு வைக்கிற கனம் பண்றதான். நான் அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளவு மீனிங் இருக்கு. மூணாவது கனம் பண்றது என்ன? வாசிப்போம். பாலாக் என்கிற ராஜா பிலியாம் என்கிற தீர்க்கதரிசியை சொல்லுகிறான், தயவு செய்து நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிப்பீரானால் நான் உண்மை கனம் பண்ணுவேன்றான். வாட் இஸ் மென்ட் பை கனம் பண்ணுவது? பாலாக் ராஜா சொல்றான், 22 அதிகாரம் என்ன 17 வசனம் வாசிப்போம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். நான் சொல்றான் தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயா உம்மை மிகவும் நான் கனம் பண்ணுவேன். நீ சொல்வதை எல்லாம் செய். நீர் சொல்வதை எல்லாம் கையை தட்டு. கனம் பண்ணுவது என்றால் என்ன? நல்லா தட்டுங்க. நல்லா நல்லா நல்லா. கனம் பண்ணுவது என்றால் என்ன? சொல்லுவதெல்லாம் செய்வது. கையை தட்டு. ஆமே. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நீ சொல்லுவதை எல்லாம் நான் எந்திரிச்சுன்னு கைத்திட்டு உட்கார வேணாம். அது எங்கே ஜோதி? ஆமே. ஜோதி குறைவதால் வெளிச்சம் குறைகிறது. அமர்கள் கர்த்தருக்கு ஆசை. ஜெகஜோதி சிஸ்டர் காணும். ஓகே, காட் இஸ் குட். இங்க பாருங்க, நான் உன்னை கனம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். என்ன அர்த்தம்னா, நீ சொல்றத நான் செய்யறேன் தான் அர்த்தம். அவர் சொல்லி தான் நம்ம செய்யணும் தானே தெரியும். அவர் சொல்ற நீ சொல்லு நான் செய்யறேன். இது பாலாக்கு பிள்ளையாமிட்ட சொன்னது இல்ல, தேவனே மனுஷன் சொல்றதுதான். இன்னும் சந்தேகமா இருக்கிற தோமாக்களுக்கு இன்னும் ஒரு வசனத்தை கொடுக்க விரும்புகிறேன். யோசுவா 10 அதிகாரம் 13 வசனம், 14 வசனம், 13-14. சொல்லுவதை எல்லாம் தேவன், ஒரு மனிதன் சொல்லுவதை தேவன் செய்வார் என்றால் அந்த மனிதனை தேவன் கனம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். வாசிப்போம். யோசுவா 10:13-14. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. பாருங்க, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா போர்ல தோத்துருவாங்க. 80% அடிச்சுட்டாங்க. அப்படியே அடிச்சா 20 அடிச்சா எதிரி அடிச்சிடலாம். யோசுவா 80 வந்துட்டான். நைட்டு சூரியன் மறைஞ்சிச்சுன்னா போர் நிறுத்தம் ஆயிரும் 6 மணிக்கு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வரக்கலாம் பேட்டரியை சார்ஜ் போட்டு வந்துடும். திரும்ப பழசு வரணும். ஆனால் ஆண்டவரே இந்த சூரியன் மட்டும் மறையாமல் இருந்தா அப்படியே இந்த 20% பேட்டரியில் இருக்கான் ஒரே அடி அடிச்சு தூக்கிடுவோம் ஆண்டவரேன்றான். கர்த்தர் சொல்றார், சூரியன் மறைய வேணான்றியா? ஆமாம், அப்படி பாட்டிடுன்றார். இல்லை இல்லையா சொல்லுங்க. உடனே சூரியன் நிற்கட்டும், சந்திரன் நிற்கட்டும்ன்றான். ஹலோ சார், ஹலோ சார், இருக்கிறீங்களா சார்? இருக்கிறீங்களா? நம்ம கையை கட்டினா எட்டாம் நம்பர் பஸ்ஸே நிற்க மாட்டேன்ட்டு ஆனால் சூரியனே நிப்பாட்டிட்டு ஆகிட்டேன். வாசிங்க, அதை வசந்த போடுப்பா. சூரியன் தரித்தது, சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? ஆமே, யாசேரின் புத்தகத்தை நீ வாங்கி வாசிக்கணும்னா என் மனைவி வாசிக்கலாம். யாசேரின் புத்தகத்தை வச்சு வாசித்து நிறைய கதையை சொல்லிட்டு இருப்பான் என்கிட்ட. யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் வந்தீங்க. அடுத்த, அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல், அப்படியே சூரியனும் அஸ்தமிக்க தீவிரிக்காமல், ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும், ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அச்சா, நின்றது. விஷயம் இங்கு இல்லை, விஷயம் அடுத்த வசனத்தில் இருக்கிறது. வாசிப்போம். இப்படி இப்படி கர்த்தர், கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல், ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளை ஒத்த, அந்த நாளை ஒத்த நாள், அதற்கு முன்னும், அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும், அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் ஒரு மனிதனின் சொல்லை கேட்டார். கர்த்தர் யோசுவாவை கனம் பண்ணினார். கர்த்தர் யோசுவாவை கனம் பண்ணினார். அவன் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தார். உன்னையும் அந்த தேவன் சொல்லுகிறார், நான் கனம் பண்ணுவேன். பஸ்ஸில் நிப்பாட்டினாரு. அவன் சொன்ன, சூரியனை நிப்பாட்டி, நிப்பாட்டுறேன் மானே. நீ சொன்ன நிப்பாட்ட மாட்டேன். என் பையன் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணா டக்குன்னு ஃபேன் அப்படி போட்டு விட்டா போதும். டிஸ்கம்ஃபர்ட் இந்த சென்ஸ் வந்து அவன் அழுதுகிட்டு இருந்தான்னா, அப்போ ஃபேன் சுற்றுறது அப்படி பார்த்துட்டான்னு வச்சுக்காங்களேன், அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிடான். ஃபுல் ஸ்பீடில் சுற்றக்கூடாது, மெதுவாக சுற்றணும். அப்போ ஆஃப் பண்ணிட்டு திரும்ப போட்டு விட்டோம்னா சிரிப்பான். நான் ஃபேனை சுற்றி விட்டு அவனை சந்தோஷப்படுத்துறேன். இவர் சூரியனே சுற்ற விட்டார். என்ன யோசுவா, ஒன்றும் பயப்படாது, அப்பா இருக்கட்டா.
அப்பா இருக்கட்டா, அப்பா ஐயத்தி அப்பா இருக்கட்டா. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவன். உங்க வார்த்தையை கேட்டு செய்வார். பாலாக் ராஜா சொன்னான், விலையம் பார்த்து நீங்க சொல்றபடியெல்லாம் நான் செய்யறேன் சார், உங்களை நான் கனம் பண்றேன் சார். நான் கர்த்தர் சொல்றாரு, நீ சொல்றபடி நான் செய்யறேன்டாமே. இந்த நாள் முதற்கு நீங்கள் கனமுள்ள பாத்திரமா இருப்பீர்கள். கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுகிற மனிதர்களா இருக்கிறபடினால், உங்களை உயர்த்தாமல் தேவனை உயர்த்துகிற பிள்ளையை நீங்கள் இருப்பீர்கள் என்றார். உங்கள் செல்வங்களிலே இது தேவனால் வந்தது என்பதை அறிக்கையிடத்தக்கதாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை கனம் பண்ணுவீர்கள் என்றால், உங்களை ஆபத்து நாளில் தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். உங்கள் சத்துருக்கள் மத்தியில் உங்களை தலைவனே விட மாட்டார். உங்கள் ஆலைகளில் தாட்சரச புரண்டோடு உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரப்பி பொருளாதாரத்தில் உச்சக்கட்டத்தில் உட்கார வைத்து உங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை அவர் செய்வார். ஆமே. சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மனுஷனை கோமாலேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜோம் பண்ணியிருந்தாங்களாம். அப்போ பிரதர் டிஜிஎஸை கூப்பிட்டப்போ அவர் வந்து உள்ளே போயிட்டு ஒரே ஒரு ஜோம் தான் பண்ணாரான், வி நீட் ஹிம் ஃபாதர் அப்படின்னாராம். சொல்லிட்டு வந்துட்டாரான், கோமாலேருந்து வெளியே வந்துட்டார். 2 மாதம் கழிச்சு அவர் சொன்ன ஒன்றே ஒன்று, வசனம் இப்படி சொல்கிறது எனக்கு வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, ஒரு தேவனுடைய மனுஷி, ஒரு பக்கத்து ஊரில் இருக்கிறோம். அவங்க அம்மா வயசாகி சோம் இல்லாமல் இருந்தப்போ அவங்க ஒரே ஒரு ஜோம் தான் பண்ணாங்களாம், ஆண்டவர் எங்கள் அம்மா எனக்கு வேணும், எங்கள் அம்மா எனக்கு வேணும். அவங்க வயசாகிட்டாங்க வயசாகலாது எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா எனக்கு வேணும் தான் சொன்னாங்க. அவ்வளோதான், அவனுக்குலாம் வசனமே தேவையில்லை, தேவனை ஆனர் பண்ணிடுவார். அது வேணும்னு கேட்டான், கொடுத்துட்றாங்க. வேதம் சொல்கிறது, முதிர் வயது வரை அவர்களை தாங்கினேன், முதிர் வயது வரை அவர்களை தாங்கினேன், முதிர் வயது வரை தாங்கினேன், இனிமேலும் அப்படின்னா எது எதுக்கு மேலும்? முதிர் வயது வரை வந்துட்டாங்களே, 80, 90, முதிர் வயது வரை தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன். 90 வயசாகி போச்சு, இனிமேல் தப்புவிக்க மாட்டேன். வயசாகி போச்சு, கிட்னி இதாக இருக்குது, லிவர் இதாக இருக்குது, சொல்ல மாட்டேன். இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். கையை தட்டுங்க. சுமக்கிற தேவன் முதிர் வயது வரைக்கும் அல்ல, முதிர் வயதை தாண்டியும் தாங்குகிற தேவன், ஏந்துகிற தேவன், தப்புவிக்கிற தேவன். முதிர் வயதை தாண்டி நம் விசுவாச வீரர்கள் முதிர் வயது வந்துருச்சுல போதும் சார், அவர் அதையும் தாண்டி புனிதமானது என்று வாசிங்க. கனம் பண்ணுவது என்றால் என்ன? சொல்லுகிறபடி செய்வது. கனம் பண்ணுவது என்றால் என் அன்புக்குரியவர்களே, தேவனை கனம் பண்ணுவது என்பது நான் தேவனை நம்ம கனம் பண்ணுறதுனா என்ன, தேவன் நம்மளை கனம் பண்ணுறேன் என்னன்றதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே பேசிட்டு வரேன். நீங்கள் பிரிச்சுக்கலாம் வீட்டில் போய். பொருளாதாரத்தில் அவரை ஆஃபரிங் கொடுக்குற அவரை கனம் பண்ணுறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவனை கனம் பண்ணுவார். வீட்டில் போய் நீங்கள் அதுக்கு கீழே நோட்ஸ் எடுத்துக்கங்க. அடுத்து யோவான் 9:48 வாசிப்போம். தேவனை கனம் பண்ணுவது என்றால் என்ன? சீக்கிரம், 8:48. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். தயவு செய்ய பாருங்களேன், உங்களுக்கு கடவுளை கனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சில நேரம் கிடைக்கும், அது மிஸ் பண்ணிடுறாங்க, அது மிஸ் பண்ணிடுறாங்க. இயேசுவை பார்த்து சொன்னாங்க, இவன் பிசாசு பிடித்தவன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது கீழே போனான், ஹீ இஸ் ஈவில்னு வாங்க. ஆ, ப்ரைஸ் த லார்ட், இவன் பிசாசு பிடித்தவன் ஆயலாம். ஆ, வாசிங்க தொடர்ந்து. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல. ஏ, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். ஆச்சா ஆச்சா, அவர் சொல்கிறாரு நான் கனம் பண்ணுறேன். உன்ன என்ன கனம் பண்ணாராம் அவர், என்ன கனம் பண்ணாராம்? எத்தனாவது அதிகாரமா என்ன கனம் பண்ணாராம்? 45 இருக்கு பாருங்க, அதில் அதுதான் அவர் கனம் பண்ணது. அதுக்கு தான் அவர் பிசாசு பிடிச்சவனா. என்ன கனம் பண்ணாரா? வாசிங்க, வாசிங்கம்மா 45. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. பாருப்பா, நீங்கள் நம்பவே முடியல ஒரு விஷயத்தை, ஆனாலும் நான் சத்தியத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீ என்னை நம்பாட்டினாலும் பரவாயில்ல,
தேவன் சொன்னதை நான் பேசிக்கிட்டே இருப்பேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தேவனை கனம் பண்ணுறேன். ஜனங்கள் வரவேற்புக்காய் பேசுவது தேவனை கனம் பண்ணுவது அல்ல. ஜனங்கள் வரவேற்காவிட்டாலும் நான் பேசுவேன் என்பது தேவனை கனம் பண்ணுவது. ஜனங்கள் இதெல்லாம் ஏற்றுக்குவாயின்னு பார்த்து பேசக்கூடாது. அவன் ஏற்றுக்கிறானோ ஏற்றுக்கலையோ, அவனை கிரிட்டிசைஸ் பண்ண பிசாசுன்னு சொன்னாலும் தேவன் சொன்ன சத்தியத்தை நான் பேசுவேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா நீங்கள் தேவனை கனம் பண்ணுறீங்க. நாங்கள் யாரை நாடி போதிக்கிறோம்? மனுஷரை நாடியா தேவனை நாடியா? நாங்கள் தேவனை நாடி போதிக்கிறோம், போதிக்கிறோம். மனுஷனை பிரியப்படுத்துகிறவராக இருந்தால் நாங்கள் மனுஷன் நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. சத்தியத்தை சத்தியமாய் பேசினால் நீங்கள் தேவனை கனம் பண்ணுறீங்க. வி டோன்ட் பாதர் அபவுட் எனி பீப்புள், வி லீஸ் பாதர் அபவுட் தோஸ் கிரிட்டிக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தேவனை கனம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் சூழ்நிலைக்காக மக்களுக்காக காம்ப்ரமைஸ் ஆகிருக்கீங்க, நீங்கள் அவர் கனம் பண்ணலை. கர்த்தர் சொல்கிறாரு காம்ப்ரமைஸ் ஆகாத, அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நீ சொல்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டே இரு, நீ என்னை கனம் பண்ணுகிற, நான் உன்னை கனம் பண்ணுவேன். ஆமாம் சொல்லுவோம். நீதிமொழி 27:8 வாசிங்க. கனம் பண்ணுறத பற்றி வேமா நான் வாசித்து மட்டும் விடுறேன், வாசிங்க 27:8. இன்னொருத்தர் லூக்கா 14:10 எடுங்க, வாசிங்க. தன் கூட்டை விட்டு அலைகிறேன் கொடுக்குறேன், வீட்டில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க வாசிங்க. வாசிங்க. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்நானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஓகே, 27:8 இல்லையா? நீதிமொழிகள் 10 காக்கிறவன் எங்கே இருக்கு? மடிக்கடி வாசிக்கிற வசனம், 10 காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். 27:18 அத்தி காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, இங்கே பாருங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். யாரை கனம் பண்ணுறதா? தன் எஜமானனை, தன்னுடைய லீடரை ப்ரொடெக்ட் பண்ணுறவன் கனம் அடைவான். ஆர் யூ ப்ரொடெக்டிங் யுவர் லீடர்? ஆர் யூ ப்ரேயிங் ஃபார் யுவர் லீடர்? அதுக்கு ஒரு கனம் இருக்கு. நான் சொன்னேன் இப்படிலாம் பேசிகிட்டே போகிறீங்க, சிறுவிலிருந்தானே எல்லாமே வருது. இதெல்லாம் பண்ண இதெல்லாம் தரேன், இதெல்லாம் பண்ண இதெல்லாம் தரேன்றீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலையேனே. கர்த்தர் தெளிவாக சொன்னார், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னா, ரட்சிக்கப்பட்டா நீ தங்கம், என்ன சொல்லுங்க, நீ தங்கம். ஆனால் வார்த்தைகள் உன்னை செதுக்கினால் நீ ஆபரணம் அப்படின்னாரு. ஆமென்னு சொல்லுங்க. உன் மதிப்பு ரட்சிக்கப்பட்டாலே நீ தங்கம் ஆயிட்ட, உன் மதிப்பு குறையவே குறையாது. ஆனால் வார்த்தை உன்னை செதுக்கிறப்ப தங்க கட்டியாக இருந்த நீ என்னவா மாறுற? நெக்லஸாக மாறுற. தங்க ரேட் அதே ரேட்டு தான், புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் சொன்னோடனே நீங்கள் தங்கம், இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் தங்கமாகலை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவே தங்கம் ஆகிட்டீங்க, இதெல்லாம் செய்யும்போது ஆபரணம். ஸோ கனம் பண்ணுவது அப்படின்ற இடத்துக்கு நான் வரும்போது நான் செதுக்கப்படுகிறேன், என் எஜமானனை நான் காக்கிறேன், அதற்காக முழங்கால் படுகிறேன் வச்சுக்கோ. இல்லை சார், நான் வந்து ஐ ஜஸ்ட் ப்ரொடெக்ட் சேஃப்கார்ட் பண்ணுறேன்னா நான் கனம் அடைவேணாம். லூக்கா 14:10 நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கனம் பண்ணுவதற்கு தேவன் வைத்திருக்க இன்னொரு விஷயம், ஒரு வே என்னன்னா, ஒரு மனுஷன் நாங்களா யார் தெரியுமா, நாங்களா அவருக்கு என்று சொல்லுவாங்க. நாங்க அண்ணன், அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ணன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் போகாட்டி அண்ணன் இட்லியை இட்லியை வச்சுட்டு பொடியை தொடாமல் நின்றுக்கிட்டே இருப்பாரு, தம்பி வந்துட்டாரா, தம்பி வந்துட்டாரு, நான் போன பிறகு அண்ணன் என்ன பிறந்தா தொட்டு சாப்பிடுவார். இப்படிலாம் சொல்லுவாங்க சார், நாங்களாம் அப்படி ஆச்சரியம், அப்படியா அண்ணனை பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? அவர் பாவம் இவன் யாருன்னே தெரியாது அவருக்கு, அவர் இட்லிக்கு பொடியை தொடுறதில்லை, அவர் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த போது நாங்களாம் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிள், நாங்கள் உட்காருனா தான் உட்காருவார். தன்னைத்தானே உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார். திரும்ப இந்த பக்கம் கம்மாக்கார பக்கம் தான் சுற்றி இருத்துறாங்க. ஆனால் அண்ணன் ஜெர்மனி வேறு எங்கேயோ போயிட்டாப்புல என்னன்னா, ஆனால் அவர் தூரத்தில் கூட பார்க்காத நம்ம அவர் அவர் செஷன் நம்ம ஒரு செஷன் எடுக்கிற அளவுக்கு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படுவார். உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர். நீங்கள் உன் வாய் அல்ல, புரத்தியான் வாயே உன்னை புகழட்டும். பைபிள் சொல்லுது, தன்னை தாழ்த்தும் போது, சாதாரண நான் அமைதியாக இருக்கும்போது அவர் வந்து உங்களை கூப்பிடுவாராம். எனக்கு அடிக்கடி கர்த்தர் சொல்லுவார், இந்த வசனம் சொல்லுது, உன்னை அழைத்தவன் வந்து உன்னை கூட்டிட்டு போய் உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பான்னா, உன்னை அழைத்த நான் ஒரு நாள் உன் இடத்தில் வந்து உன் கையை பிடிச்சு உன்னை நான் கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பான்டா. அங்கே அழைத்தவன் அவனை கனம் பண்ணினான் என்றால், என்னை அழைத்த தேவன், உன்னை அழைத்த தேவன் நம்மளை அழைச்சிட்டு ஓரத்தில் உட்கார்ட்டு விட்டு போயிடுவாரா, இல்லை வந்து உங்களை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக உங்களை கனப்படுத்துவாரா? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? உங்களை கூப்பிட்டவர் அப்படியே விட்டுருவாரா, இல்லை வந்து உங்களை தனியாக உங்கள் சேருக்கு வந்து வாங்க 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 உன் கூப்பிடுவார் உங்களை? உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களை கூப்பிட்டு அழைச்சவர் இருக்காருல்ல, அழைச்சிட்டேன் அவங்களோட தான் உட்காந்துருக்கீங்க, ஒரு நாள் அவர் வந்து உங்களை எல்லோரும் முன்னாடி கூப்பிட்டு போய் முன்னாடி உட்கார வைப்பார். ஆமேன். அழைத்தவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நீதிமொழி 29:23, கர்த்தருடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறது, தேவனுடைய மகிமையினமே மூடி இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியான மூடிகிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆமேன். வாசிப்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். அடுத்து, மனத்தாழ்மை உள்ளவனோ, மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். கனமடைவான். தேவன் கனம் பண்ணுகிறது பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறேன். தேவன் கனம் பண்றதுனா என்ன அப்படின்னு ஒரு 2-3 மேட்டர் பேசினேன். நான் தேவனை கனம் பண்றதா என்னன்னு பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், இதெல்லாம் செய்யறதுனால கனம் பண்றா? இதெல்லாம் செய்யறதுனால இல்ல, தேவன் சொன்னாருன்றனால. நீங்க இதை செய்யும்போது தேவனை கனம் பண்ணுகிறீர்கள். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இங்கு அநேகர் தங்கள் தகப்பனோடு கூட வாழ்கிறீர்கள், அநேகர் தங்கள் பிள்ளைகளோடு கூட வாழ்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் ஜெபிக்கலாம், அபிஷேகத்தில் நிறையலாம், ஆவியில் நிறையலாம், உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறீர்களா என்கிற கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். கனம் பண்ணுவதென்றால் பக்கத்தில் கையை கட்டி நிற்கிறது மட்டுமல்ல, அதுவும் கனம் பண்ணுவது தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, கர்த்தர் உங்களை எப்படி கனம் பண்றாரு, எப்படி கனம் பண்றாரு? உங்க களஞ்சியத்தை அப்ப கனம் பண்றேன்னா நீங்க கனம் பண்றீங்களா நான் கேட்கிறேன். உங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? அல்லது மனைவி சொன்னதை கேட்டு கனவீனம் பண்ணுகிறீர்களா, கனம் பண்ணுகிறீர்களா? இது ஒண்ணுதான் 10 கட்டளையிலே வாக்கு தத்துவம் உள்ள கட்டளையாம். கையை தடுங்க. பழைய ஏற்பாட்டிலே மற்ற 9 கட்டளையும் செஞ்சா தண்டனை கிடையாது, ஆசீர்வாதம் ஒண்ணு எக்ஸ்ட்ரா கிடையாது. ஆனா இதை செஞ்சா மட்டும் ஆசீர்வாதம் இருக்கான். அது அவரும் சொல்றாரு கர்த்தரும் மல்கியால. மல்கியால கடைசி வசனம் இது, கணம்ன்ற வசனம் என்னன்னா, நான் தகப்பனானால் என்னுடைய கணம் எங்கே? இந்த கிழிஞ்சு 5 ரூபா நோட்டு எடுத்து பார்த்துதான் சொல்றாரு, நான் தகப்பனானால் என் கணம் எங்கே? புதிய ஏற்பாட்டில் கணம் முதல் வசனம் எது வருதுன்னா, உன் தகப்பனை தாயையும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் இவங்களை கணம் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக இவங்களை கணம் பண்ணலை. யார் தினமும் கணம் பண்ணுறேன்? அதான் அவர் சொன்னதை நான் செய்கிறனால அவரை தான் கணம் பண்ணுறேன். இது செய்யலைனாலும் நான் தங்கந்தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கேன். செஞ்சால் நான் ஆபரணம். நீதிமொழி 14:31 அழகான வசனம் கணத்துக்கு, தயவுசெய்து வாசிங்க அதை. 14:31 சீக்கிரம், பேசவில்லை. உங்களோட அவர்கள் இருக்கும்போது அவர்களை, அல்லது உங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர்களை கனம் பண்ணுவதை பற்றி நான் பேசுகிறேன். தரித்திரனுக்கு இறங்குவது கர்த்தர் கனம் பண்ணுறதான். இந்த ரோட்டில் போகிறீங்களே இறங்கி ஒரு ஐயா அப்படின்போது டக்குன்னு அவ்வளோ ஸ்பீட்லேயும் நின்று தன் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கர்த்தரை கனம் பண்ணீங்க. அடுத்த வரி அவர் சொல்கிற, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஏழை இறங்கி கூப்பிடும்போது அவனுக்கு செவி கொடுக்காதவன் தானும் கூப்பிடும்போது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது.
என் அன்புக்குரியவர்களே, தேவனை கனம் பண்ணுவதென்றால் என்ன என்ன சொல்லுங்க? அவர் யாரை கனம் பண்ண சொல்கிறாரோ அவங்களை கனம் பண்ணுறது தேவனை கனம் பண்ணுவது. பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறாரு, எவனை கனம் பண்ணுமோ அவனை கனம் பண்ணு. டிஎஸ்பி வராரு, எஸ்பி வராரு, போலீஸ் வராருனே, நாங்கள் பாஸ்டரியா, கர்த்தர் உங்களுக்குலாம் மேலே எங்களை ஆசிரியர் வச்சு அப்படி உட்காரக்கூடாதான். அவனை கனம் பண்ணுன்னு பைபிள் இருந்தால் எந்திரிச்சு என்ன செய்யணும்? கனம் பண்ணணும் அவனை. இதுக்கு பேர் அவிசுவாசம்லாம் கிடையாது. நான் முருதகாய் மாதிரி உட்காந்துருப்பேன், உங்களை முருகக்காய் மாதிரி சாம்பார் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவன் செய்கிறான் செய்யலாம் அது அடுத்த விஷயம். நான் ஒருத்தரெல்லாம் ஒருத்தர் ஏறி வந்து செம்ம ரைடு சவுண்டை கொடுத்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட துறையிலிருந்து வந்த எதிர்பார்க்கவே இல்லை. நான் கொடுத்த சவுண்டை கட்டோன்னே இவனுக்கு ஐஜி வரைக்கும் இவனுக்கு பழக்கம் இருக்கும் போல. அதே எவ்வளோ சொன்ன நமக்கு ஒருத்த பழக்கம் இல்லை. நான் விசுவாசில் ஆரை கட்டில் வந்து வாரண்ட் வச்சுருக்கேன், என்னங்க பேசிருக்கீங்க, வெளியே போகணும். பத்திரி கொஞ்ச நேரத்தில் சரி, ஏதோ அரசியல்வாதி இருந்து நுழைஞ்சிட்டோம் போல. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தெரிஞ்சிடும், அங்கே போனால் அங்கிட்ட பப்ளிக் பேசிக்கிட்டு அவர் சவுண்டு கொடுக்குறாரு, இங்கே வந்தால் நான் சவுண்டு கொடுக்குறேன். ரெண்டு பேரும் சவுண்டு வந்து எங்கே சார் போய். அப்புறம் வளர வளர புரிஞ்சுக்கிட்டேன், நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது இல்லாத அடுத்த விஷயம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம். வேதம் சொல்லுது, திக்கற்றவர்களையும் விதவைகளையும் கனம் பண்ணு. பைபிள் சொல்லுது. ஸோ இதை படித்தப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த மாதத்துலேருந்து நம்ம சர்ச்சில் இருக்கிற விதவைகளை நாம் என்ன செய்ய போகிறோம், மாதந்தோறும் நாம் கனம் பண்ண போகிறோம். வி ஹவ் டு ஆனர் தம். அதற்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஒதுக்கி வி ஹவ் டு ஆனர்னா வி ஹவ் டு சப்போர்ட் தம். ஸோ இந்த மாதத்துலேருந்து நம்ம அதை செய்யணும்னு நான் முடிவெடுக்கிறேன். ஸோ சபையாராய் நீங்கள் எல்லோரும் அதற்கு உடன் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். விதவைகளை கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள், அவர்கள் கனம் பண்ணப்பட வேண்டும் வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஓகே நண்புக்குரியவர்களே, தேவனை கனம் பண்ணுறதுக்குள்ளே தான் இதெல்லாம் வருது. யாரெல்லாம் கனம் பண்ணுறன்ற இடத்துல இது வரல. தேவனை எப்படிலாம் கனம் பண்ணுறது? விதவையில் நீங்கள் கனம் பண்ணு தேவனை கனம் பண்ணுறீங்க, தரித்திரர் கனம் பண்ணும்போது தேவனை கனம் பண்ணுறீங்க, தகப்பனை தாயம் கனம் பண்ணும்போது தேவனை கனம் பண்ணுறீங்க, தேவனுக்கு கொடுக்கும்போது தேவனை கனம் பண்ணுறீங்க, உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார். ஸோ தேவன் உங்களை எப்படி கனம் பண்ணுகிறார்? ஆபத்தில் உங்களை தப்புவிக்கிறார், நீங்கள் சொல்லுகிறபடி அவர் செய்கிறார், உங்கள் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும். அப்படி தான் பாலாக் சொல்கிறான், நான் உன்னை கனம் பண்ணுறேன், உன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தரண்டான்றான். ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை கனம் பண்ணுறதுக்கு வீடு எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, வீடு நிறைய வெள்ளி பொண்ணு கைய. ஆமே, இன்னையிலிருந்து கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஆமே, கனம் பண்ணுகிற நாட்கள், கனம் பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. ஆமா ஆமா, வீடே இல்லையா, வீடை கொடுத்து வெள்ளிய பொண்ணை. ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறேன். ஆமாம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தனமே ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, நீயோ கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பாயாக. ஏதோ ரசிக்கப்பட்டேன், தங்க கட்டியாக போயிட்டேன், இல்லை, ஆபரணமாய் மாறுங்கள். உங்கள் வார்த்தைக்கு தேவன் மரியாதை கொடுக்கும்படிக்கு, உங்கள் சொல்லை கர்த்தர் கேட்டு காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக. இன்று முதல் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதன் மூலம் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவேன் என்று நிரூபிப்பாராக. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதன் மூலம் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறேன் என்று நிரூபிப்பாராக. ஆமே நாமே 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 நாமே. ஓகே, ஸோ மை பிலவர் பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இன்று முதல் உங்கள் சொந்த கை இளைஞர் மற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை கனவீனம் பண்ணினாலும் இன்னையிலிருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ண ஆரம்பிப்பார். மனசு திறந்து அவர்கிட்ட ஒன்று சொல்லுங்க, அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பாருங்க, என்னை கனம் பண்ண நிச்சயமே நானும் கனம் பண்ணி கர்த்தர் சொன்னார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமே, வீட்டில் போய் இதை வாசிங்க. எஸ்தர் 6:7, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன், பலமுறை பிரசங்கிக்கப்பட்டது. வீட்டில் போய் பாருங்க. இன்னும் ஒரே விஷயம் சொல்கிறேன், தேவனுடைய கனம் எங்கே இருக்கிறது? சங்கீதம் 96 இருக்கு, கனமும் மகிமையும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. த மோர் யூ சீக் த பிரசன்ஸ் ஆஃப் காட், த மோர் யூ வில் பி ஆனர்ட். கடவுளுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாரும் என்ன பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேர் தேவனோடு பேசுவதற்கு நேரம் செலவழிக்கிறீர்கள்? கனம் அங்கே தான் சார் இருக்கு, மகிமை அங்கே தான் சார் இருக்கு. கனமும் மகிமையும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆனர் காட்ஸ் பிரசன்ஸ்ல இருக்கு. அப்படியே சுத்திக்கிட்டே தெரியாதீங்க, ஓடிக்கிட்டே தெரியாதீங்க. நீங்க தங்க கட்டி தான் இல்லை, நான் சொல்லலை. ஆனா தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமரும் போது ஆபரணமாய் நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களை கனப்படுத்த வேண்டிய வேலைகளை தேவன் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். 5 நிமிடம் நீங்கள் அவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்தாலும் அதற்கேற்ற விதமாக உங்களை கனம் பண்ண ஆரம்பிச்சிடாது. இட் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் த டைம், இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனரிங். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த ஒரு முகம் பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் அந்த ஒரு டிசிஷன் நீங்கள் எடுங்க. உட்கார்ந்த ஒரு முகம் தேடுங்கள், தங்கம் ஆபரணமாய் மாறட்டும்.
தேவனுடைய வார்த்தை உங்களை ஊடுருவி உங்களை செதுக்கி உங்களை வல்லமையிலவர்களாய் மாற்றட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஆமே நாமே 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 நாமே. ஓ ராபானா சந்து நிமே நிமதியாங்க. I want to honor you, Father. I want to honor you. Yes. இந்த வேலையில் நாம் கர்த்தரை கனம் பண்ண போகிறோம். இனி காணிக்கை கொடுக்க போகிறோம்ன்ற வார்த்தையோடு சேர்ந்து கனம் பண்ண போகிறோன்ற வார்த்தையை சொல்ல போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆமே. இரவும் பகலும் நினைத்து தேங்க்யூ லார்ட். இதுவரை நடத்தி நீரே. உங்க பொருளாதார ஆசீர்வாதத்தை சற்று திரும்பி பார்ப்போம். வேலை இல்லாமல் வேலைக்கு சேர்ந்தவர்கள், வேலை கிடைத்தவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் திரும்பி பார்த்து ஆடு மேய்த்த நாட்கள் நினைத்து பார்த்து சொல்லுவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் என்னை மறவாமல் கமா என்னை மறவாமல் நினைத்தீரையா. வாழ்க்கையில என்னைக்குமே எங்க தியாகங்களை எங்களுடைய ஆவிக்குரிய வலிமையை சுத்தியே பேசாம இன்னைக்கு அதெல்லாம் கடுசடன் தூக்கி எரிஞ்சிட்டு இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே என்று சொல்ல எங்களுக்கு உதவி செய்தோம் அப்பா. ஆமே. உம்மை மாத்திரமே கனம் பண்ண, மாத்திரமே உயர்த்த. நன்றி நன்றி ஐயா, எல்லாரும் வாய் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாரும் பாடுபடி நான் விரும்புகிறேன். கோடி கோடி நன்றி ஐயா. பிதாவே, இந்த காணிக்கை வேலை ஆசீர்வதித்துள்ளோம். உம்மை கனம் பண்ணுகிற இந்த வேலை ஆசீர்வதித்துள்ளோம். எங்கள் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும், எங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் நம்புகிறோம். தேவ கிருபையினாலே எங்களை நீர் கனம் பண்ணுகிறீர், இதுவரை கனம் பண்ணி இருக்கிறீர். கர்த்தர் சொல்றார், இதுவரை உன்னை கனம் பண்ணின அளவோடு ஒத்து பார்க்க முடியாத உயரத்தில் உன்னை நான் கனம் பண்ண போகிறேன். இட் இஸ் நத்திங் வென் கம்பேர் வித் த ப்ரீவியஸ் blessings. It will be considered nothing when compared with present blessings. கடந்து நாட்களின் ஆசீர்வாதத்தை இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக வரப்போகிற நாட்களில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த ஆசீர்வாதங்கள், the present days blessings, கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது கடந்த காலம் ஒண்ணுமே இல்லை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புதிய பாதையை, கதவை இந்த மதிய வேளையிலே கர்த்தர் உனக்காய் திறக்கிறார். ஒரு புதிய மண்டலத்துக்குள் நீ நுழைகிறாய். ஆவியானுடைய சத்தத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் சொல்லுகிறது நான் சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு கதவு உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. இது புதிய கணத்திற்குரிய ஒரு கதவு. இதுவரை நீங்கள் கனப்படுத்தப்படாத அளவிற்கு கர்த்தர் இன்று முதல் உங்களை கனப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி அந்த புதிய வாசலுக்காக, அந்த புதிய மண்டலத்திற்காக நன்றி சொல்லுவோம். விதைக்கிறோம் நன்றி எறுதலின் காணிக்கை. உம்மை கனம் பண்ணத்தக்கதாய் கொடுக்கிறோம். விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொன்னீரே. நீங்க தான் காரணம் என்று சொல்லி உங்களை கனம் பண்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். பாடல் பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும். கர்த்தரை கனம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கர்த்தரை கனம் பண்ணுவோம். அது முடிந்த உடனே இந்த ஆஃபரிங் டைம்ல பாஸ்டர்ஸ் இந்த
கம்யூனியனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த ஆஃபரிங் நடந்துகிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்துடுங்க. அப்படியே ஜனங்கள் ஆஃபரிங் முடிஞ்சோன்னு அப்படியே. Thank you. விதவைகளை நீங்கள் கணம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:27 28-29 வாசிக்கணும். இட்ஸ் எ மெச்சூர்ட் ஸ்டேட்மெண்ட் பவுல் நமக்கு சொல்றாரு. வாசிங்க பிலிப்பியர் 2:27. உங்க மனசுல கிருபை பிரசங்கிகளாகிய நீங்கள், தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறவராகிய நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம், நம்ம யாரெல்லாம் ஆனர் பண்ணணும், அந்த ஆனர் பண்ணுறவங்களுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். வி ஆர் பிலீவிங் டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகத்தை விரும்புகிறோம், தெய்வீக ஆரோக்கியத்தை விரும்புகிறோம், வியாதி இல்லாத வாழ்க்கையை நம்ம விசுவாசிக்கிறோம், தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறோம், தெய்வீக ஆரோக்கியத்தை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நாம் கணம் பண்ணும்போது இப்படிப்பட்டவர்களையும் நாம் கணம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:27-29 வாசிப்போம். அவன் வியாதிப்பட்டு, யாரு, எப்பாப்பிரத்தித்து என்கிற தேவனுடைய மனுஷன், பவுலுடைய டீச்சிங்ல வளர்ந்தவன், டிவைன் ஹீலிங் தெரிஞ்சவன், அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினது மட்டுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பவுல் எந்த எக்ஸ்ட்ரீம்ல பேசினாரோ அவ்வளவு பாட்டம்ல பேசுறாரு பாருங்க. பவுலோடு கூட இருந்த எப்பாப்பிரத்தீத்து வியாதிப்பட்டான், மரணத்துக்கு சமீபமாயிட்டான். அப்ப பொதுவா என்ன பேசியிருப்பாங்க அவனை சுத்தி இருக்கிறவங்க? பாவத்தினால வந்து பேசியிருக்க மாட்டான் பவுல் டீச்சிங்ல இருக்கிறவங்க. ஆனா என்ன சொல்லியிருப்பாங்க? விசுவாசம் இல்ல, விசுவாச குறைச்சல். பவுல் எப்படி கின்னு இருக்காரு பாரு, ஃபெய்த்து விசுவாசிக்கணுமியா, பாவம் அவரால் விசுவாசிக்க முடியல. இப்படிலாம் விசுவாச கூட்டத்துக்குள்ள குறை சொல்லக்கூடிய
விஷயம் வரவே கூடாது. டிவைன் ஹெல்த்தை நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனாலும் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவனை நம்ம குற்றவாளியை தீர்க்கக்கூடாது. உங்களில் ஒரு விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தால் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாக நிர்ணயிக்காதிருங்கள், விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்து கொள்ளுங்கள். இங்கே எப்பாபிராத்தித்து என்பவன் ஒரு இப்போ மிஷினரி, இன்னைக்கு இருக்கிற மிஷினரி ஊழியக்காரன் மாதிரி அவன் மிஷினரி ஊழியக்காரன், ஆனால் வியாதிப்பட்டிருக்கிறான். தெய்வீக சுகத்தை அவனால் செயல்படுத்த முடியல, மரணத்துக்கு சமீபமாயிட்டான். ஆனால் பவுல் அவனுக்காய் ஜெபித்த போது அப்போ கூட விசுவாசம் சொல்லலை, கிருபைன்னு கூட சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை இரக்கம் என்பது. அந்த வார்த்தையை சொல்கிறார், தேவன் அவனுக்கு இறங்கினார். இறங்கினார்னா எதுவுமே வந்து மீட்கும் பொருள் இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் இறங்குறதுன்னு பேர். தேவன் அவனுக்கு இறங்கினார், துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, அவைகளெல்லாம் வந்து உடச்சி நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதோடு கூட சேர்ந்து இதுவும் என்னை நெருக்காதபடி எனக்கும் இறங்கி அவனை சுகப்படுத்தினார். இப்படிப்பட்டவர்களை யாரு, வியாதி இல்லாமல் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஊழியர்கள் வியாதிப்பட்டால் கூட அவர்களை விசுவாச குறைச்சல் என்றும் வெளிப்பாடு இல்லாதவர்கள் என்றும் கனவீனப்படுத்தாதீர்கள். இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். We have to respect such a people. ஒருவேளை அவங்க வெளிப்பாட்டின் அளவு குறைவாக இருக்கலாம், வியாதி கடவுள் கொடுத்தவங்க நினைச்சிருக்கலாம், அதுக்காக அவங்களை நம்ம கனவீனம் பண்ணக்கூடாது. அவர்களையும் நாம் கனம் பண்ண அழைக்கப்பட்டுள்ளோம். ஆகவே ஊழியர்களை வந்து, ஒரு ஊழியர்கார் திடீர்னு வியாதிப்பட்டார்னு அவங்களை வியாதி இல்லாத வாழ்க்கையை தான் விசுவாசிக்கிறோம், அதுதான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். ஆனால் அவர்களை பார்க்கும்போது நம்ம அவர்களை குற்றவாளியை தீர்க்கக்கூடாது, அவர்களை கனம் பண்ண வேண்டும். அவர்கள் கடவுளோட ஊழியத்துக்காக அவங்க இவ்வளோ பாடுகளை செலுத்துகின்ற அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆனரிங் காட். இப்போது நம்ம வந்து கம்யூனியனுக்குள்ளே போகிறோம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் இந்த தம்பி கார்த்திக் இருக்கிறீங்களா? நான் அப்போவே அவங்களை எல்லாத்தையும் சொல்ல சொல்லியிருக்கேன், என் பர்மிஷன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? How many of you believe that divine healing and divine health is present in this blood and flesh? Yesu Christum rathathilum sarirathilum. Ethra veru viswasikkireengal deviya sugam irukkirathu endru naan viswasikkiren. Idhil ungalkana deviya sugam irukkirathu. Samayathil ooliyakaranodu pesumbodhu oru vishayathai nedu pagindhu kondar. Palayar paattla aatta adikkumbodhu அந்த ஆட்டோட ரத்தத்தை கீழே விட்டுறணும், அதை புசி அதை குடிக்கக்கூடாது. அந்த கறியை தான் என்ன செய்யணும், புசிக்கணும். ஸோ பலி செலுத்தப்படுற ஆட்டின் கறியை தான் புசிக்கணும், சதையத்தான் புசிக்கணும் ஒழிய ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஆனால் இயேசு சொல்கிறார், என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள்ன்றார். மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தும்போது அது வந்து பாவம் என்று வேதம் சொல்கிறது. சிந்துகிறவன் எவனும் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுது. விலங்குகளின் ரத்தத்தை நம்ம குடிக்கக்கூடாதுன்றிருக்கு. இயேசு அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிறார். அப்போ அந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பழைய ஏற்பாட்டில் குடிக்கலை, சரீரத்தை புசித்தாங்க. நான் சொல்கிறேன், இங்கே வந்து நம்ம சரீரத்தை புசிக்கணும், ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஆனால் இங்கே இயேசு சொன்னார், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்று. அப்படி என்றால் இந்த ரத்தம் எந்த ரத்தம்னா மனுஷனுடைய ரத்தம் அல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய ரத்தம் என்றால் அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் தட் இஸ் சின். அப்போ இது பியூரா தேவனுடைய ரத்தம், அது தேவன் மாம்சமானார். இதில் மனுஷனுடைய ரத்தம் ஒரு சொட்டு கிடையாது, இது கம்ப்ளீட்டாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதை நீங்கள் புசிக்கும் போது, இதை பருகும்போது உங்கள் சரீரங்கள் தேவனை போலவே மாறக்கூடியதாய் கர்த்தர் நாம மகிமை உண்டாக சொல்கிறேன். என் மகன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்கேனில் சொல்லப்பட்டுக்குன்னு சொல்லும்போது நான் இங்கேருந்து கம்யூனியன் முடிஞ்சோன்னா நான் என்ன செய்வேன், எடுத்துகிட்டு போய் நான் என் மனைவி ஜெபம் பண்ணி அவனுக்கு, அவன் வந்து அவன் வாயில் என்ன செய்வோம், இது உனக்காய் சிந்தப்படுகிற ரத்தம், இது உனக்காய் பிட்கப்படுகிற சரீரம்னு சொல்லி அவனுக்கு வந்து திடப்பொல் ஊற்றுறதுக்கு முன்பாகவே அவன் வாயில் வச்சேன். நான் விசுவாசித்தேன், ஆண்டவரே உங்கள் ரத்தம் உங்கள் சரீரம் அவனை சுகப்படுத்தும். க
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அதை சுகப்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தையை கனப்படுத்த இன்னும் நான் நம்புகிறேன், இதில் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது என்று. நாம் கம்யூனியன் எடுக்க விரும்புகிறவர்கள், பலவீனமுள்ள வியாதியுள்ளவர்கள் எல்லாருக்கும் அது சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய சரீரம் ரத்தம் இங்கே இருக்கிறது. நீங்கள் நிற்கும்படி எழுந்து நிற்கும்படி அழைக்கிறேன். ஊழியர்கள் உங்களுக்காய் உதவி செய்வார்கள். இயேசு தாமே தாம் காட்டி கொடுக்கப்பட்டான் ராத்திரியிலே. பாஸ்டர் ஜெயராஜ் இந்த பகுதியை வாசிக்கும்படி நான் அழைக்கிறேன். தாம் காட்டி கொடுக்கப்பட்டான். எல்லாரும் கொஞ்சம் இந்த இதுக்கு திருவந்துக்கு தயாராகுங்கள். நீங்கள் அதை வாசிக்க முடியும் அன்புடன் அழைக்கிறேன். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த பகுதியை வாசித்த பிறகு ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நம்ம கம்யூனியன் முடிச்சு ஊழியர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஒருவேளை உங்கள் குழந்தைகள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கையில் இருக்கும் என்றால், நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், வேணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இந்த கம்யூனியனில் பங்கு கொள்ளும்படி செய்யுங்கள். இங்கே பிரமாணத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. உங்கள் பிள்ளைகள் எகிப்து தேசத்தில் வெளிப்படும் போது அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு முழு குடும்பம் பங்கு பெற்றார்கள், சிறு பிள்ளைகளும் பங்கு பெற்றார்கள். ஆகவே பிள்ளைகள் கார்டு கொண்டு தனியாக எடுத்து கொடுத்து அந்த மாதிரி இல்லாமல் அது ஆனரபிள் விஷயமாக அதை உங்கள் கரங்களில் தூக்கி, அவனுக்கு இது உனக்காய் சிந்தப்படுகிற ரத்தம், இது உனக்காய் பிக்கப்படுகிற சரீரம் சொல்லி நீங்கள் அவனுக்கு என்ன செய்யுங்க, அவனுக்கு அதை வந்து கொடுங்க, நான் அவனுக்கு ஊட்டுங்க. கர்த்தருடைய வல்லமை அந்த சிறு குழந்தைகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும். அவர்கள் நீதிமானின் சந்ததி பலத்திருக்கும் என்கிற வார்த்தை நிறைவேறட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதையோ ஊட்டியிருப்பீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. கேப்ப, ராகி, கம்பு, ஆமாம், செர்லாக், எந்த லாக்கும் கிடையாது. இப்போ கொடுத்தோடனே எல்லா லாக்கும் டெலிவரி ஆகுது இயேசுவின் நாமத்தினால. பாடல் பாடும்போது நாம் பெற்றுக்கொள்வோம், ஒருவருக்காய் ஒருவர் காத்திருப்போம். ஆமாம், சிறு குழந்தைகளுக்கு கொடுக்குறவங்களுக்கு வந்து இப்போ உடனே நீங்கள் பங்கு கொள்வதற்கு முன்பாக இவர்கள் ரொம்ப நேரம் அவனை கையில் வச்சுருந்தா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மொதல் அவனை கொடுத்துருங்க, அப்புறம் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு புசிப்போம். இது உனக்காய் பிற்கப்படுகிற சரீரம், இது உனக்காய் சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொல்லி அவனுடைய நாக்கில் அதை வைங்க. இயேசு நாமத்தில் கர்த்தர் அற்பம் செய்யும். ஆமேன்.
மதிய வேலையிலே கரைதரையற்றவர்களாக மகிமையுள்ள சபையாக அந்த சபையை தனக்கு முன்பாய் நிலைநிறுத்தும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரைதரை என்றவுடனே நீங்கள் வெறும் பாவத்தையும் சாபத்தையும் மாத்திரம் அல்ல, வியாதியையும் வறுமையும் தரித்திரத்தையும் கூட வேதம் கரை என்றுதான் சொல்கிறது. உங்களை கரைதரை அற்ற, வியாதி வறுமை அற்ற, வேதனை பாவம் அற்ற, ஓ பரிசுத்த குலைச்சல் அற்ற ஒரு சபையாக, மகிமையுள்ள சபையாக தனக்கு முன்பாய் நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவன், அவருடைய சரீரமும் அர்ப்பிக்கப்பட்ட சரீரமும் சிந்தப்பட்ட ரத்தமும் இருக்கிறது. நாம் மகிமையுள்ள சரீரமாய் உருமாறுகிறோம். அப்பமாவது ரசமாவது வராதிருந்தவர்கள், இயேசுவின் ரத்தமாவது சரீரமாவது பெறாதிருக்கிறவர்கள், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஊழியர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். சபையானது கரைதரையற்றதாய் மகிமையுள்ளதாக எனக்கு முன்னாய் நிற்கப்படும்படிக்கு உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்றார். ஒருமனப்பட்டு நாம் புசிப்போம். சபையானது கரைதரையற்றதாய் தனக்கு முன்பாய் மகிமையுள்ளதாய் நிற்கும்படிக்கு அதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற இரத்தம் என்று சொல்கிறார். இதனை நாம் பங்கு கொள்வோம், பானம் பண்ணுவோம். இதன் மூலமாய் நாம் கரைதிரையற்ற மகிமையான சபையாக அவருக்கு முன்பாய் நிற்போம். இயேசு நாமத்தில் ஒருமனப்பட்டு பாடுவோம். இந்த கரங்களில் அப்படியே இந்த பாத்திரங்களை வைத்திருப்போம். நாம் ஜெபித்து முடித்த பிறகு அதை கலெக்ட் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை கனம் பண்ணுவதென்றால் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். எங்களை தாழ்த்துவது உம்மை உயர்த்துவதுமே கனம் பண்ணுவது. இட் இஸ் மைண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்படி கனம் பண்ணும்போது நீர் எங்களை ஆபத்தில் தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற தேவன், களஞ்சியங்களை நிரப்பி எங்களை கனப்படுத்துகிற தேவன், எல்லாருக்கும் முன்பாக எங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தி கனப்படுத்துகிற தேவன், எங்களுடைய சொல்லை கேட்டு காரியங்களை செய்கிற செய்து எங்களை கனப்படுத்துகிற தேவன், என் ஜனங்கள் கனப்படுத்தப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளில் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே விசாலமான இடத்திற்கு கடந்து சென்று நாங்கள் துதிக்கப் போகிறதற்காய் நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எழுதப்பட்டிருக்க இந்த ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த 38 பேருக்கும் ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே தேவனுடைய கதிர்கள் அவர்கள் அவர் வாழ்க்கையிலே கடந்து சென்று சூழ்நிலைகளை மாற்றட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் எழுந்து நட என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய படுக்கையிலே கட்டவிழ்க்கப்படுவதாக, பூட்டிய கதவுகளை கர்த்தருடைய வல்லமை திறப்பதாக, பிரிந்த குடும்பங்களை கர்த்தருடைய வல்லமை சேர்ப்பதாக, எல்லா டிஸ்ஆர்டர்ஸ் இயேசுவின் நாமத்தில் ஆர்டராய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் தலிக்கப்பட்ட தம் ஊழியக்கார் வார்த்தை கணம் பண்ணுகிற கர்த்தர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தை கணம் பண்ணுகிற கர்த்தர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறோம். இவைகள் எல்லாம் நடப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனே கூட உலகமெங்கிலும் இந்த வார்த்தை கேட்கிற எல்லோருடனும் கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. புதன்கிழமை வழக்கம் போல பைபிள் ஸ்டடி இருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையும் முன்பு நாம் ஜெபித்தது போல காலையில் 11 மணிக்கு ஜெபக்கூட்டம் எங்கள் வீட்டில் வச்சு ஹாலில் நடக்கும். ஸோ வழக்கமாக முன்னாடி நம்ம பண்ணோம், இடையில கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. மறுபடியும் காலையில் 11 மணி அல்ல, 10:30 முக்கியமான நாட்கள் யார் யார் வர விரும்புகிறீங்களோ வரலாம். அந்த ஹாலில் உட்காந்து நாங்கள் தொடர்ந்து ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் இன் நியூ கவனன்ட் ப்ரேயர் கடந்து வரலாம். மாத பத்திரிகை வேண்டும் என்று சொல்கிறவர்கள் பின்பாக உங்கள் பெயர்களை பதிவு செய்துக்கணும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் காட்.